உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன் அறிவித்தார்கள். நீங்கள் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும். தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். Yeah, and all the prophets from Samuel and those that follow after, as many have spoken, have likewise foretold of these days. Ye are the children of the prophets and of the covenant which God made with our father, saying unto Abraham, And in thy seed shall all the kindreds of the earth be blessed. Unto you first God, having raised up his son Jesus, sent him to bless you in turning away every one of you from his iniquities. நம்முடைய கிறிஸ்தவத்தின் பெரும் நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருக்கிறார். The greatest hope of Christianity is our Lord is alive. நாம் ஒரு உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்திருக்கிறோம். We know a God who has risen up. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். And we follow a resurrected God. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். And we worship a resurrected God. உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். And we pray towards a God who has risen up. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை. The God who resurrected will never die again. அவர் திரும்ப வருவார். And he will come again. என்பதை நாம் முழு மனதோடு நம்பி நாம் ஆயத்தமாகி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். So we believe and we expect and we are prepared for it. ஆனால் உலகம் முழுவதும் இந்த நாளிலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை விசேஷமாக ஒரு தியானிக்கிறதுக்கும் அதை விளக்குவதற்கும் இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாக உலகம் முழுவதும் வைத்திருக்கிறார். Today this day is being considered universally as a special day to commemorate upon the resurrection of God and Jesus Christ. ஆகையினாலே இந்த நாளிலே நான் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அல்லது உயிர்த்தெழுதலை நான் சற்று உட்கார்ந்து தியானிக்க தொடங்கினேன். So I began to meditate upon this resurrected God and upon and also upon the resurrection. இதை நீங்கள் தூதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, Though you may take it as a sermon, இதை உயிர்த்தெழுந்த நாளினுடைய தியானமாய் எடுத்துக்கொண்டாலும் சரி, Or you can take it as a meditation of the resurrection. கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவாரோ நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. You can take it in any way like how God leads you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே The scripture portion which we read 26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். I would like to read verse 26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி In turning of everyone of you from iniquities உங்களை ஆசீர்வதிக்கும்படி And having sent him to bless you தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார். And you first God having raised up his son Jesus sent him to bless you. நான் எத்தனை முறை இதை வாசித்திருந்தாலும் Though I have read it many times நான் இதுவரைக்கும் யோசித்துக் கொண்டிருந்தேன். I was thinking so far இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். அன்பு கூர்ந்து நம்மேல் இரக்கமாய் இறங்கி வந்தார். Jesus manifested in his flesh and having compassion upon us came to this world. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ And whoso கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்ததினாலே நாம் கெட்டு போக கூடாதென்று இயேசுவை தேவன் அனுப்பினார். So for God so loved this world and so he gave his only begotten son that we may not perish but have everlasting life and so it is son his son. நம்முடைய பாவத்துக்காக பலி செலுத்தப்படும்படியாக ஒரு பலியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus came as a sacrifice to be offered as a sacrifice for our sins. பவுல் சொல்லுகிறது போல As Paul said, பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக
இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. The word that is said by Apostle Paul that Christ Jesus came into the world to save sinners, which is acceptable and acknowledged and recognized worldwide. இயேசு உயிர்த்தெழுந்தார். Jesus is resurrected. இயேசு பரத்துக்கு போனார். And he has entered into heaven. இயேசு திரும்ப வருவார். And he will come again. இதான் நம்பி கொண்டிருக்கிறோம். This is what we hope for. ஆனா இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, But when you read this verse, அவரே உயிரோடு எழுப்பி, And having raised him up, நம்மை பொல்லாங்குகளிலிருந்து விலக்குவதற்கு மாத்திரம் அல்ல, not only to turn away from iniquities, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லியது. It says he has sent his son to bless us. இரண்டாவதாக தேவன் பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கும்படியாக வந்தது மாத்திரம் அல்ல, not only God came to turn away from our iniquities, பொல்லாங்கிலிருந்து மீட்கப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். But the one who is redeemed from the iniquity should be blessed. That is the purpose and plan of God. அதற்காக அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிரோடு எழுப்பி அனுப்பினார். That's why we read that he raised him up and he sent to us. நீங்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், you know this Bible very well. பழைய ஏற்பாட்டில் எடுத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டுமானால், if there ought to be remission of sins, ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஒரு பலி கடாவை அல்லது பலி பொருளை கொண்டு வர வேண்டும். A person is supposed to bring a lamb or something to give offer and sacrifice. அது ஆடா இருக்கலாம், it might be a lamb. அது மாடா இருக்கலாம், it might be cattle. ஒரு பலி பொருளை கொண்டு வருகிறான். He is supposed to bring some. இந்த பலி பொருளை ஒருவன் கொண்டு வருவானானால், when he brings the sacrificial thing, அந்த ஆசாரியன் தேவ சமூகத்திலே இந்த பலி பொருளை கொல்ல வேண்டும். The priest is supposed to cut it in the presence of the altar. அதனுடைய இரத்தத்தை அவன் பலிபீடத்திலே தெளிக்க வேண்டும். And you need to sprinkle the blood in the presence of God. அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, and he has to carry the blood. அவன் பரிசுத்த ஸ்தலம் என்ற பகுதி இருக்கிறது. There is a holy place. மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற பகுதி இருக்கு. And there's another place called most high place, holy place. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தூப பீடம், and we have the table, மேஜை, and they have their incense table. அந்த பொருளுக்கு குத்து விளக்கு இங்கே இருக்கிறது. And there are many lamp stands as well. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, but in the most holy place, அங்கே பெரிய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. That is the ark of covenant. அங்கே இருந்து தேவன் பேசுவார். And from there God speaks out. அது எப்பொழுதுமே திரையினால் மூடப்பட்டிருக்கும். That is always covered with a veil. அதுவே தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். And that is a place, habitation where God dwells. ஒரு பகுதியை பலிபீடத்திலே அவன் தெளிக்கிறான். One part is being sprinkled in the altar. இன்னொரு பகுதியை எடுத்துக்கொண்டு அவன் உள்ளே போய் அந்த இரத்தத்தை அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வருகிறான். He takes into the most holy place. அங்கே தெளிக்கப்பட்ட பிறகுதான், after he's being sprinkled over there, இந்த வெளியே நிற்கிறவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். Only then the sins of the person standing out would be forgiven. இந்த பலி மிருகத்தினுடைய இரத்தம் ரெண்டு இடத்திலே காணப்பட வேண்டும். The blood of this animal should be seen in two places. ஒன்று, எல்லா மனிதர்களும் பார்க்கத்தக்க அளவிலே பலிபீடத்திலே. First is a place where all the people can see, that is on the altar. ஒருவர் பிரவேசிக்க கூட முடியாத தேவ சமூகத்தில். And the second is the presence of God where none could enter. இந்த ரெண்டு இடத்து தெளிக்கப்படுமானால் மாத்திரம்தான், only when it is being sprinkled in the both the places, இந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். He will get the remission for his sins. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இதை ஒரு சடங்காச்சாரமாக அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். This has been carried out and done as a tradition. அவர்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த பலியை பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறார்கள். Aware or unaware, they were doing this for many years together. இந்த பலி பிரமாணத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டிய காலம் வந்தபோது, when God ought to fulfill this commandment and law, பலி பொருளாக இயேசு மாறினார். Jesus became the இதோ சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார். Behold, he became the lamb of God who carried the entire sins of this world. நம்ம எல்லாருடைய பாவத்தை அவர் மேல் சுமந்தார். And he carried all our sins upon himself. அவரை எல்லாரும் பார்க்கத்தக்க அளவிலே, so all the people were witnessing, அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். And he crucified him on the cross. சிலுவையிலே இரத்தத்தை அவர் சிந்தினார். And he shed his blood upon the cross. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மாத்திரம் சிந்தி இருப்பார். ஆனால் if he had not shed his blood upon the cross, உங்களுக்கும்
எனக்கும் பாவ மன்னிப்பு என்பது இல்லாமலே போயிருக்கும். There is no remission of sin for you and myself. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த சிலுவையிலே சிந்தின இரத்தம், the blood that was shed on the cross, இவர் எடுத்துக்கொண்டு அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டும். He is supposed to take it and carry it into the most holy place. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, the Bible says, ஆசாரியர்கள் எழுத்தின்படியான ஒரு கூடாரத்திலே பிரவேசித்தார்கள். The priest used to enter into a literally made tabernacle. இயேசு மெய்யான கூடாரத்திலே பிரவேசித்தார். But Jesus entered to the real tabernacle. தம்முடைய இரத்தத்தோடு அவர் மெய்யான கூடாரத்திலே பிரவேசித்தார். He entered with the blood into the real tabernacle. இவர் எப்பொழுது மெய்யான கூடாரத்திலே பிரவேசித்தார்? When did he enter into the true tabernacle? உங்களுக்கு தெரியும். You know very well. யோவான் எழுதின சுவிசேஷம், the gospel of John, 20 அதிகாரம், chapter 20, தயவு செய்து 17 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 17, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். Jesus said unto her, touch me not, for I am not ascended to my father, but go to my brethren and say unto them, I ascended to my father and your father, and to my God and to your God. இயேசு மரித்தார். Jesus died. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். And he was buried. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். The third day he was resurrected. அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, on the day of resurrection, அவரை நேசித்த அன்பான சகோதரிகள், the women who loved him very much, இயேசுவை காண்பதற்காக கந்தவர்க்கங்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு, they brought all the incense, அவர் கல்லர் எடுத்து வந்தார்கள். And they came to the graveyard. கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். And they were asking, கல்லை யார் புரட்டுவார்கள்? Who is going to move the stone of the tomb? கேள்வியோடு வருகிறார்கள். And they came with a great question. அந்த பக்கத்துல வந்த கல்லர் திறந்திருக்கு. The graveyard was open. அங்கே உள்ள தூதன் சொல்லுகிறான், So the angel said, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? Why do you seek the risen among the dead? அவர் இங்கே இல்லை. He is no more here. அவர் உயிர்த்தெழுந்தார். He is resurrected. அவர்கள் சந்தோஷத்திலே சகோதரிகள் எல்லாரும் ஓடி போறாங்க. With great joy all the women ran away. ஆனால் ஒரே ஒரு பெண்ணு மட்டும் ஓடல. But there's one woman who never ran. மகதலனா மரியாள் அங்கே நிற்கிறாள். Mary Magdalene was there. அவள் அழுது கொண்டே நிற்கிறாள். She was weeping and staying there. அவளுடைய அன்பை பார்த்த உயிர்த்தெழுந்த இயேசு, looking at the compassion, the love that God saw, அவளை பார்த்து, he said unto her, ஸ்திரியே என்று கூப்பிட்டார். He called a woman. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஏன் அழுகிறாய் என்று கூப்பிட்டார். And he asked, why are you weeping? அவள் நினைச்சா தோட்டக்காரன் நினைச்சிட்டு. She thought he was a gardener. ஐயா, and as இயேசுவை எடுத்துட்டு போயிட்டாங்க. Someone has taken away Jesus. அவர் எங்க கொண்டு போயிட்டாங்கன்னு தெரியல. I don't know where they have taken him. அவர் எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, if we know where they have laid him up, நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். I will go and take him up. அப்பொழுது இயேசு அவளை பார்த்து, and Jesus said unto her, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of God, மரியாளே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். And he called her Mary. அந்த சத்தத்தை கேட்ட உடனே, அவர் இயேசு என்று அறிந்த உடனே, when she came to know that was Jesus, சந்தோஷம் தாங்க முடியாமல், she was very happy, இயேசுவை பணிந்து கொள்ள ஓடினாள். And she went to catch hold of Jesus. இயேசு சொன்னார், Jesus said, தொடாதே, do not touch me, என்னை தொடாதே, touch me not, நான் ஒரு வேலை நிறைவேற்றவன். I have to accomplish a task. நான் இப்போ எங்க போறேன்னு கேட்டிங்கன்னா, where would I go now? உங்கள் தேவனிடத்திற்கும், to your father, என் தேவனிடத்திற்கும், and to my God, நான் ஏறி போறேன். I will ascend. அப்ப நான் நினைக்கிறேன், so I think, அதிகாலையிலே அவர் ஏறி போனார். Early morning he ascended up to his father. சாயங்காலம் தம்முடைய சீஷர்களை பார்த்து, என்னை தொட்டு பார் என்று சொன்னார். And the evening he came and said his disciples, touch me and see. இயேசு உயிர்த்தெழுந்த காலையிலும் மாலைக்கு நடுவிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இயேசு இரத்தத்தை எடுத்துக்கொண்டு நமக்காக மெய்யான கூடாரத்திலே பிரத்யட்சமாய் தரிசனமாகி நமக்கும் தேவனுக்கு இருந்த பகையை கொன்று அந்த சிலுவையில் இரத்தத்தை செலுத்தி பாவ மன்னிப்பை முடித்தார். And there was a great incident that happened between the morning of the resurrection and the evening of the resurrection, where Jesus took his own blood towards God and got the remission of our sins. இந்த பாவ மன்னிப்பை முடித்த உடனே, after the remission of our sins, நீங்க உலக பிரகாரமாக நீங்க பாத்தீங்கன்னா, when you see according to the world, இந்த ஆசாரியன் வெளியே வந்து, the priest used to come out, இந்த பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்தினவனை ஆசீர்வதிப்பான். He used to bless the one who have given the remission of sins. அதே வேளை இயேசு செய்தார். And the same thing Jesus did,
ரத்தத்தை அங்க மேலே செலுத்தினார். And he gave his blood up for there. பாவ மன்னிப்புக்கு விலை கொடுத்தார். And he gave the price for the sins. தன்னை விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்தார். He gave his precious blood for it. அங்கிருந்து நேரே வந்து And straight away came from there. தம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அவர் ஆசீர்வதித்தார். And he blessed the people who were saved by him. அப்ப நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். So humbly think. தேவனுடைய திட்டம் என்னவென்றால் What was the purpose of God? தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாத்திரம் அல்ல, not only the children of God should be a saved one, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். The children of God ought to be blessed as well. இது தேவனுடைய திட்டம். This is a great plan of God. நீங்கள் இதை பல இடங்களிலே நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். You can read many places in the Bible. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் முதல் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கின போது, when God created the first man in Genesis, பலுகுங்கள் பெருகுங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். He says he blessed them saying be fruitful replenish and multiply. ஆனால் அந்த மனிதன் கீழ்ப்படியாமையினாலே but because of the disobedience சாபத்தை கொண்டு வந்தான். He brought in curse. தேவன் பாவம் உலகத்திலே பெருகின பொழுது and as a sin increased in this world அவர் இந்த உலகத்தின் மேல் மனஸ்தாபப்பட்டு and God had compassion upon this world இதை அழிக்கும்படியா திருச்சித்தம் கொண்டபோது and when he want to destroy this world அங்க நோவா என்ற ஒரு குடும்பம் இருந்தது and there was a family of Noah அவர்கள் கண்ணிலே கிருபை கிடைத்தது and they found favor in the eyes of the Lord கர்த்தர் அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார் and God chose the family அந்த குடும்பத்தை காப்பாற்றினார் and God saved the family காப்பாற்றி சொன்னாரு and he said unto them பலுகுங்கள் you shall fruit பெருகுங்கள் be replenished பூமியை நிரப்புங்கள் and be and multiply ஜனத்தை தமக்காக தெரிந்து கொண்டார். Now God shows the Israelites for his own. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. இவர்களை ரட்சித்தார். He saved them. எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். And he delivered them from the Egypt. அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து நடத்தி கொண்டே வந்தார். And he gave them food, water and led them. இவர்களை சபிப்பதற்காக ஒரு மனுஷன் தூரத்திலிருந்து வந்தான். There was a man who came to curse these people. அந்த மனுஷன் சொன்னான். He said இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are blessed one. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். God is with them. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are blessed people. இவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிரியம். And it pleased to bless Israel. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பியும் But since God pleased to bless them, தேவன் அதிலே பிரியம் கொண்டும் Though God pleased to bless them, இந்த ஜனங்கள் நெடுகவே முறுமுறுக்கிறவர்களாக These people are always murmuring. நெடுகவே தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டவர்களாக And they were having a stubborn heart. வனாந்தரத்திலேயே அழிந்து போனார்கள். And they were destroyed even in the wilderness. நான் சொல்வேன். I will tell you. இப்ப ஆண்டவர் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். He sent his only son into this world. எதற்காக? You know for what? ரெண்டு காரணம். For two reasons. ஒன்று, first, உங்களையும் என்னையும் பொல்லாங்கிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். To deliver you and me from the iniquities. இரண்டாவதாக, secondly, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். To bless us. அதனால தான் இந்த குட் ஃப்ரைடே என்று சொன்னேன். That's why he told in Good Friday. கலாத்தியர் 3 அதிகாரம் 13-14. Galatians chapter 3 verses 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படுகிறபடி. As it is written curses everyone that hangeth on a tree. கர்த்தர் நமக்காக சாபமானார். And he became a curse for us. ஏன் சாபமானார்னா? Why did he become a curse? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு. Just to redeem us from the law of this curse. வேதம் சொல்லுகிறது. And the Bible says. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து that way we inherit the blessing of Abraham. அப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா what is the plan of God? பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் to deliver from the sin. சாபத்திலிருந்து விடுதலை பெறணும் to deliver from the curse. ஆசீர்வாதமா இருக்கணும் and to bless us. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கவனியுங்கள். People who are saved by the God please listen carefully. நாம் ரட்சிக்கப்பட்டு தர்த்தரிக்க கூடாது. We should not be poor after being saved. நாம் ரட்சிக்கப்பட்டு சபிக்கப்படிருக்க கூடாது. We should not be cursed even after being saved. சாபத்தை சுமக்கிறவளுக்கு கூடாது. We should not be carrying the curse. நாம் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்க being saved should be blessed as கர்த்தர் நம்மை ரட்சித்தது உண்மையானால் if it is true that God has saved us உயிர்த்தெழுந்த இயேசு செய்த வேலை என்னவென்றால் அவர்களை வந்து ஆசீர்வதித்தார். The resurrected God came in and blessed them. இந்த உலகத்திலே அவர் செய்த கடைசி வேலை அதுதான். That was the last thing that he did in this world. லூக்கா எழுதின சுவிசேஷம் Gospel of Luke தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of God 51 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Chapter 24 verses 50 and 51
அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர் தைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். While he blessed them, he was parted from them and carried up into heaven. தேவன் எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டாரானால் When was he taken into heaven? வேதம் சொல்லுகிறது. The Bible says அவர் ஆசீர்வதிக்கையில் While he blessed them. அப்போ இந்த உலகத்துல ஆண்டவர் கடைசியா செய்து முடித்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாவது எழுப்பி God rose up Jesus first உங்களுக்கு அனுப்பினார் and he sent to you ஏன் அனுப்பினார்னா why did he send to you உங்களை பொல்லாங்கிலிருந்து விடுதலை ஆக்கி ரட்சிக்கும்படியா to turn you and deliver you from iniquities நல்லா கவனிங்க listen carefully இந்த வார்த்தையை வாசிக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா when you think while reading this verse he sent எப்படிப்பட்ட ஜனத்தை ஆசீர்வதிக்க அனுப்பினார் to what kind of people did he bless to நீங்க இந்த அப்போஸ்தல் அடைய 3 அதிகாரம் ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம் acts 3 is a big sermon அங்கே ஒரு சப்பாணி குணமாகறான் that is a lame man என்ன செய்தீங்க நினைத்த போது நீங்கள் மறுதளித்தவர்கள் 14 நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க listen carefully நீங்க தான் ஒப்பு கொடுத்தீங்க you offered him நீங்க மறுதளித்தீங்க and you denied him நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தீங்க and you denied to accept Jesus இயேசு மறுதளிக்க மறுத்தது மாத்திரம்ல not only you denied to accept him கொலைபாதகரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க but also you accepted a murderer நீங்க அவன் அங்கீகரிச்சீங்க you acknowledged him ஆனா பரிசுத்தர் அங்கீகரிக்கல but you never acknowledged the holy one கொலைபாதகரை தெரிந்து கொண்டீர்கள் you desired a murderer அது மாத்திரம்ல not only that நீ கொலையே செய்தீங்க and you also you killed him ஆசீர்வதிக்கப்பட்டது யார் தெரியுமா who was blessed you know நல்லவங்கள் இல்ல not the good one உங்கள் இடத்துக்கு அனுப்பினார் பா he sent them him to you நீங்க யாரு who are you மறுதளிச்சவங்க you are the one who denied him ஒதுக்கினவங்க you are the one who despised him கொலைகாரன தெரிஞ்சிட்டவங்க and you desired a murderer நீங்க இயேசுவை கொலை செய்தவங்க and you also killed jesus பிதாவாகிய தேவன் the godfather தன்னுடைய குமாரனாய் இயேசுவை எழுப்பி and he rose up his son jesus முதலாவது இந்த கொலை செய்தாங்களே இவங்கட்ட அனுப்பினார் and sent him to the one who killed him இவங்கட்ட அனுப்பினார் he sent him to him அனுப்பி சொன்னாரு and having sent he said அவங்க பாவத்தை மன்னிச்சது மாத்திரம்லப்பா not only forgiven those sins நீ பாவத்துக்கு விலைக்கிரயம் கொடுத்துட்டீங்க you have given the price for their sins பாவத்திலிருந்து அவனை மீட்டிட்டீங்க and you have redeemed him from the sins அவன் மீட்கப்பட்ட மாத்திரம்ல not only is he redeemed now இரண்டாவது தர போய் second time he went அவனை ஆசீர்வதிச்சு வாங்கன்னு அனுப்பினார் and he sent him to bless him இயேசு வந்து ஆசீர்வதித்தார் Jesus came in and blessed him எனக்கு ஆச்சரியமா இருந்தது I was astonished இயேசு ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னார் Jesus told one incident once மத்தேயு எழுதின சுவிசேஷம் the gospel of Matthew மா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory to the name of God 21 அதிகாரத்துல நீங்கள் 37 வசனத்துல வாசிங்கன்னா ஒரு சம்பவம் இயேசு சொன்னார் chapter 21 from verse 37 ஒரு தோட்டக்காரன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் there was a household who planted a vineyard அதுக்கு வேலி அடைச்சான் என்ன செய்யணுமோ எல்லாம் செய்தான் and he hedged it around and did whatever he wanted to do it சிலரை கூப்பிட்டான் and he brought, asked for some அந்த people அந்த தோட்டத்தை அவன் வந்து குத்தகைக்கு கொடுத்தான் and he let it to a husbandman
குத்து குடுத்து தோட்டம் வளருது. And the vineyard is growing well. இப்ப கனி காலம் சம்பவித்தது. And now it's a season of fruit. சனி காலம் வந்தபோது. So when it was a fruitfulness. நீங்க சம்பவத்தை வாசிங்கன்னா. When you read the incident. மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரத்தில். Matthew chapter 21. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 34 வசனத்தில். Verse 34. கனி காலம் சமீபித்தபோது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரத்து அனுப்பினான். And with the time of the fruit drew near, he sent his servants to the husbandmen that they might receive the fruit of it. வேலக்காரங்களை அனுப்பி கனி வாங்கிட்டு வாப்ப சொன்னான். So he went the servant to get the fruits. இவங்க என்ன செய்திருக்கணும்? What they have done? கனியை கொடுத்திருக்கணும். They should have brought the fruit. என்ன தோட்டத்தை நட்டமாவே? Because he was the one who planted the garden. ஆயத்தப்படுத்தலாமே? And he was the one who hedged it. கொடுக்க வேண்டியது கனி மாத்திரம்தான். So he's supposed to give only the fruits now. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? But what did they do? வேதம் சொல்லுகிறது. Bible says. தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து. And he took hold of that man. ஒருவனை அடித்தாங்க. And beat one. ஒருவனை கொலை செய்தாங்க. And killed another. ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். And stoned another. பின்னும் அவன் முந்தினவர்களில் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். Again he sent other servants more than the first. அவர்களே அப்படியே செய்தார்கள். And they did unto them likewise. என்ன செய்தாங்க? What did they do? அடிச்சாங்க. They beat him. கொலை செய்தாங்க. They killed him. கல்லெறிஞ்சு கொன்னாங்க. And stoned and killed him. அப்ப இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கொலைகாரங்க. These people are murderers. ஆனாலும் but still தோட்டக்காரர் நினைக்கிறான். The gardener's thought. ஊழியக்காரர் அனுப்பினால கொன்னுட்டாங்க. Since I went, sent my servants have killed him. சரி, எனக்கு ஒரே ஒரு குமாரன் இருக்கு. I have one only son. இந்த குமாரனை அனுப்பினா இவங்க பயப்பட்டு அந்த கனியை கொடுப்பாங்க. Maybe if I send the son, they may revere the son and give me the food. குமாரனை கூப்பிட்டு. So he called the son. கனி காலத்தில் தன்னுடைய குமாரனை அனுப்பினான். And sent him during the time. இவங்க என்ன செய்தாங்க? What did they do? தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, when the husbandman saw the son, இவன் சுதந்திரவாளி, this is the inheritor, இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளும் வாருங்கள் என்று, so they said that a season of inheritance, ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு, and they said among themselves, அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார். They caught him and cast him out of the vineyard and slew him. யாரை குறைச்சதாங்க? Whom did they kill him? வேதம் சொல்லுது. The Bible says. தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். They cast him out of the vineyard and slew him. சொல்லிட்டு கேட்டாரு. And then he asked. வசனம் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. The people who were listening to them. அவங்களே திருப்பி கேட்டாரு. And he asked those people. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. They have done this. இவங்களை என்ன செய்யலாம்? What should be done to those people? சொல்றாங்க. They told. திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது. When the Lord comes. அந்த தோட்டத்துக்காரனுக்கு என்ன செய்வான்? What will he do unto this husbandman? இந்த தீர்ப்பை இயேசு சொல்லல. Jesus did not give this judgment. இந்த தீர்ப்பை ஜனங்களே சொன்னார். The people gave this judgment. என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what did they tell? அதற்கு அவர்கள். They said unto him. அவங்க யாரு? Who are they? கொடியவர்கள். They are miserable wicked men. இந்த கொடியவர்களை கொடுமையா அழிக்கணும். They should be miserably destroyed. இவங்களை வந்து சும்மா அழிக்க கூடாது. Not simply. இவங்களை கொடுமையா அழிக்கணும். But miserably they should be destroyed. இவங்களை அழிச்சிட்டு, once you destroy them, வேற தோட்டக்காரர் கொடுக்கணும். And the vineyard should be given to the other husbandman. இது ஜனங்களுடைய தீர்ப்பு. This was the judgment of the people. ஆனா but தேவனுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, what was the judgment of God? இந்த கொடியவர்களை அழிக்கிறதல்ல. Not to destroy these people, wicked men. இந்த கொடியவர்களை கொலை செய்வதல்ல. Not to kill the wicked man. இந்த கொடியவர்களை பொல்லாப்பிலிருந்து விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய திட்டம். But to deliver them from the iniquities and to bless them is the God's plan. இந்த தீர்ப்பை செய்வதற்கு என்னை போல மனிதனிடத்திலே கொடுத்திருந்தால், if the judgment has to be executed through me, people like me, இந்த பொல்லாதவர்களை பொல்லாதவத்தில் கொல்ல வேண்டும். These wicked men would have been miserably destroyed. இந்த கொடியர்களை கொடுமையாய் கொல்ல வேண்டும். And they should be killed very wildly. ஆனால் தேவனுடைய இரக்கம், but because of the compassion of இந்த God, இந்த பொல்லாதவர்களுடைய பொல்லாப்பை மன்னிக்கணும். And it to forgive the sins of these people. பொல்லாப்பை நீக்கணும். And to take away all the iniquities. இவர்களை ஆசீர்வதிக்கணும். And to bless the people. இது தேவனுடைய அன்பு. This is the love of God. இது தேவன் திட்டம். This is the plan of God. தேவனிடத்திலே மாத்திரம் மனுஷிக அன்பு இருந்திருக்குமானால், if God would have had the love of man, நீங்களும் நான் இங்கே இருந்திருக்கவே முடியாது. Joseph and myself should have not been here. நாம் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டியவர்கள். We would all are prone to be destroyed. நான் தாழ்மையாய் சொல்லுவேன். I would say humbly. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அழைத்து, God called his people. ஜனங்களை அவர்களை ஆராதனை ஸ்தலத்தை உண்டாக்கின போது, and when he created a place to worship, என்னை ஆராதிக்கும்படி, that to worship me, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு,
இருக்கு. And he said to create a place. என்று தேவன் உண்டாக்கின போது, and when he created a holy place, அங்கே ஆண்டவர் ரெண்டு காரியத்தை உண்டாக்கினார். God created two things over there. ஒன்று பலி, இன்னொன்று offering. One is sacrifice and the second is offering. Offering மனப்பூர்வமாய் கொடுக்கிறது. Offering is giving wholeheartedly. பலி குற்றம் செய்ததினால் கொடுக்கிறது. But the sacrifice is given for the அவர்கள் காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். They are supposed to offer offerings to God. ஏன் ஆண்டவர் காணிக்கை வச்சார்? Why did God tell offerings? வெள்ளி அவருடையது. Because gold is his. பொன் அவருடையது. Silver belong to him. ஆஸ்தி எல்லாம் அவருடையது. All the possession belong to him. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கையின் பைப்பில் இருந்து காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று வைத்திருந்தார். But why did God make ask them to give offerings out of their own hands? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. Two reasons, ரெண்டு காரணங்கள். There are two reasons for that. ஒரு காரணம், first reason, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. உபாகமத்தின் புத்தகம், Book of Deuteronomy, தயவு செய்து 26 அதிகாரம், Chapter 26, 5 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, Verse 5, என்ன சொல்லணுமா? அப்பா, மை ஃபாதர், அழிவுக்கு எத்தனமான சீரியா தேசத்தானா இருந்தான். He was a Syrian ready to perish. எங்க அப்பா யாரு? Who was my father? அழிவுக்கு உரியவர், அவர் சாக வேண்டியவர். He was prone to death. ஆனா எங்க அப்பாவை நீ அழைச்சிரு. But you call my father. எங்க அப்பாவை ஆசீர்வதிச்சிரு. And you bless my father. இன்னைக்கு நாங்க உமக்கு காணிக்கை கொண்டு வரோம் அளவுக்கு தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிரு. And so that you are blessed in such a way that I'm bringing offerings to you. ஆகையினால therefore நாம காணி கொண்டு வந்திருக்கு. We brought the offerings to you. அப்போ ஆண்டவர் ஏன் காணி கொண்டு வர சொன்னார்னா, so why did God ask him to give the offerings? Thankful heart, with இருதயம் நந்தினால் நிறையும். To have a gratitude of heart. ஏன் காணி கொண்டானா? Why did they bring the offering? நீர் மாத்திரம் எங்க அப்பாவை ரட்சித்திருக்காட்டா? Had it been if not saved my father. நீர் மாத்திரம் எங்க அப்பாவுக்கு வந்து பாவ மன்னிப்பு கொடுத்திருக்காட்டா? If you not given remission of sins to my father. நீர் மாத்திரம் எங்க அப்பாவை ஆசீர்வதிச்சிருக்காட்டா? Had it not been you have blessed my father. நாங்க இன்றைக்கு இந்த காணிக்கை கொண்டு வருவதற்கு நாங்க இல்ல. We would not be here to bring this offering. எங்க அப்பா செத்து போயிருப்பார், அப்பவே அழிஞ்சு போயிருப்பார். My father would have perished then. ஆனா இன்றைக்கு பிள்ளைகளாகிய நாங்கள் உயிரோடு இருந்து, but we children are alive now. நாங்கள் இந்த காணிக்கை கொண்டு வந்ததற்கு எங்களுக்கு அப்பாவை நீ காப்பாத்தினீரே. And so that you save my father that we may bring the offering. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. நான் சொல்லுவேன், ஆண்டவர் வந்து இந்த காணிக்கை என்று வைத்ததை ஒரு நன்றி உள்ள இதயத்துக்கு. God set these offerings to have a gratitude of heart. ஏறக்குறைய 52 ஆண்டுக்கு முன்னாக கர்த்தர் என்னை ரட்சித்தார். God saved me around 52 years ago. இன்னைக்கு என் பிள்ளைகளை நான் எடுத்து பார்த்தா, Today when I consider my children, என் பிள்ளைங்க அந்த ஊர் போறேன், அமெரிக்கா போறேன், லண்டன் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், எல்லாம் போறாங்க. My children go to all the states, foreign countries. இன்னைக்கு எல்லா நன்மையும் அனுபவிக்கிறாங்க. And they enjoy all the goodness. எதனால? You know because of what? நான் படிக்க வச்சதுனாலயா? It's because of the education I gave them. நான் அவங்களுக்கு நன்மை செய்ததுனாலயா? Or because of the goodness I did to them? இல்ல இல்ல. No, not at all. 52 வருஷத்துக்கு முன்னால நான் சாவறதுக்கு போனேன். Because before 52 years I went for dying. என்னுடைய பாவம் என்னை மரணத்துக்கு கொண்டு போனது. My sin led me to death. அன்றைக்கு மாத்திரம் தேவன் என்னை சந்தித்து என்னை ரட்சிக்காம இருந்திருந்தார். ஆனா இன்னைக்கு கேப்ரியல் இல்ல, மைக்கேல் இல்ல, ஜோயேல் இல்ல, என் குடும்பமே இல்ல. Had it been God has not met me and saved in those days, even my family and my children have not been now. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் நன்றி சொல்லணும். Now my children are supposed to thank God. எதுக்கு நன்றி சொல்லணும்? Why should they thank God? நான் அவங்களை படிக்க வச்சதுக்கு இல்ல. Not because I gave them the education. தேவன் என்னை உயிரோடு காத்ததினால. Because God gave me and saved me alive. தேவன் என்னை உயிரோடு காத்திருக்காவிட்டால், if God has not saved my life, இன்றைக்கு ஒரு குடும்பம் என்பது இல்லவே இல்லை. There would not be any family for me now. இன்றைக்கு இவங்க உலகத்துல பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க. Today they are great men in this world. என்ன விட பெரிய நிலைக்கு போயிட்டாங்க. They have gone to a higher position than me. எதனால? Because of what? அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாள் நன்றியோடு சொல்லணும். They should have heartful of gratitude. அழிவுக்கு எத்தனமான என் தகப்பனே,
நீர் உயிரோடு காத்ததினால இன்னைக்கு நாங்கள் குடும்பமா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Because you saved my father who is prone to death, that we worship you Lord today. குடும்பமா நாங்க ஊழியம் செய்றோம் ஆண்டவரே. And that we minister you as a family today. நான் தைரியமா சொல்வேன். I will tell you boldly. இன்னைக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வரு கார் நிக்குது. Today we have cars lined up here. டூ வீலர் எடுத்துக்க இடமே இல்ல. And we don't have space even for two wheelers. எங்க பார்த்தால் ஒரே கார் ஸ்கூட்டர் மா நிக்குது. We are fully cars and scooters here. ஆனா உங்களுக்கு தெரியுமா? But you know one thing? இந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப நாளை நான் மறந்து போகவே முடியாது. I cannot forget the beginning of this ministry. எத்தனையோ வீடுகளிலே, in many houses, அரசாங்க சம்பளம் வாங்கின, ரெண்டு சம்பளம் வாங்கின வீடுகள் எனக்கு தெரியும். There are families who get two government salaries. வீட்டுக்கு விசிட் போனா, when you go for visiting, உட்கார்றதுக்கு பாய் இருக்காது. They don't have even mat to sit. ரெண்டு சம்பளம். They have two incomes. வீட்ல உட்கார்றதுக்கு ஒரு chair கிடையாது. There is no chair at their home. நான் விசிட் பண்ண போனா, when you go for visiting, ஐயா கொஞ்சம் they ask me to wait father. பக்கத்து வீட்டு வைக்கோ போர்ல போய் வைக்கோல புடிங்கிட்டு வந்து வைக்கோல உட்கார வைத்த வீடு எனக்கு தெரியும். They will get a straw from your neighbor and make him sit there. You know why? ரெண்டு சம்பளத்தையே குடிச்சான். Because they drink all liquor for all what the incomes. குடிய அத்தனை குடிச்சான். They are wild drunkards. அவன் சம்பளம் குடிக்கிறதுக்கு பத்தாது. And they that income is not even enough to drink. ரெண்டு பேர் அரசாங்க சம்பளங்க. There are two government incomes. வீட்ல உட்கார்றதுக்கு chair கிடையாது. But there is no chair at their home. படுக்கிறதுக்கு பாய் கிடையாது. There is no mat to sleep. சாப்பிட பிள்ளைங்க உங்க அப்பாவை ஆண்டவர் ரட்சித்ததுனால. Because God saved your father. தம்பிமார் மறந்திர கூடாது. The brothers should not forget it. புள்ளங்க மறந்திர கூடாது. Children should not forget that. புள்ளங்க தேவஸ் நன்றியோட வரணும். Children should come with a heart of gratitude. இன்னைக்கு நீ வந்து IT ஆயிட்டதுனால, இன்ஜினியர் ஆயிட்டதுனால, டாக்டர் ஆயிட்டனால உடம்பு கொளுத்திர கூடாது. You should not grow pride because of you become a doctor or you working. நன்றி உள்ளவனாய் சமூகத்துக்கு வரணும். But you come with a gratitude heart. ஏன் தெரியுமா? You know why? எங்க அப்பா குடிச்சே அழிஞ்சு போறதுக்கு நியமிக்கப்பட்டவன். Because my father is prone to death as drunkard. ஆனா தேவன் எங்க அப்பாவை ரட்சித்தார். But my father, by God saved my father. எங்க அப்பா மட்டும் ரட்சிக்காம இருந்திருந்தார்னா, had it been he is not saved then, அவர் பெரிய குடிகாரன், நான் சின்ன குடிகாரனா இருந்திருப்பேன். You would be a greater drunkard, I would be a lesser. ஆனா இன்னைக்கு I am a doctor. But today I am a doctor. I am an engineer. I am an engineer. எதனால? You know why? அழிவுக்கு எத்தனமான குடும்பத்தை தேவன் ரட்சித்தார். Because God saved the family that was prone to death. தேவன் ஆசீர்வதித்தார். And God blessed them. ஆகையாலே பிள்ளைங்க யாரா இருக்கணும்னா நன்றி உள்ளவங்களா. That's why the children should be very thankful. இந்த ரட்சிப்புக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். They should be thankful for the salvation. என் குடும்பத்தை ரட்சித்தீரே ஆண்டவரே. Lord, you have saved my family. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு குடிச்சு அழிஞ்சே போயிட்டான். Many families have become drunk. எத்தனை பிள்ளைங்க தெருவுல வந்தாங்க. Many children are in the streets now. எத்தனை பேர் தூக்கு போட்டு செத்தாங்க. Many people have hanged themselves. ஆனா அழிவுக்கு எத்தனைமா நம்ம குடும்பத்தை. But our family which is prone to perish. கர்த்தர் ரட்சித்தார். God has saved us. கர்த்தர் ஆசீர்வதித்தார். And God has blessed us. அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும்ப்பா. And we should be very thankful for that. தேவ சமூகத்துல வந்து we come to the presence of God. நீ சொல்லணும். And you should tell. காணிக்கை சும்மா கொடுத்துறாத. Not give the offering as such. அந்த காணிக்கை கொடுக்கும்போதே நீ யோசி. But when you give the offering you should think. ஆண்டவரே இவ்வளவு காணிக்கை கொடுக்கறதுக்கு எங்க அப்பா உயிரோட காப்பாத்தினீர். Lord you save my father that I may give offering to you Lord. எனக்கு தெரியுங்க. I know very well. ஒரு பிரதர் அக்கவுண்ட் வச்சு குடிச்சார். There's a brother who kept debt and drank. அக்கவுண்ட் வச்சு மளிகை பொருள் வாங்குறீங்கல்ல அது மாதிரி அக்கவுண்ட் வச்சு குடிப்பார். Like how you get provisions keeping the debt like how சம்பளம் வாங்குன உடனே once he get his income நேரா சாராயக்கடை தான் போவார். He goes straight to the liquor shop. அவரை கேட்டா என்ன பிரதர். I asked him what brother. Pastor. He said pastor மூணு நாள் சாப்பாடு இல்லாம இருக்கலாம். I can live even without food for 3 days. ஆனா தண்ணி இல்லாம என்னால இருக்க முடியாது. But without liquor I cannot live. சாப்பாடு இல்லாம இருந்திருவாராம். I can survive even without food. ஆனா குடிக்காம இருக்க முடியாது. But without liquor I cannot survive. அதுல முதலாவது செட்டில் பண்றது எங்கன்னு கேட்டிங்கன்னா So where he settles his income? சாராய கடையில. In the liquor shop. கர்த்தர் அவரை சந்தித்தார். God met him. அவரை மீட்டார். And God saved him. ஆரம்ப நாட்கள்ல உள்ள அந்த குடிகாரனுங்க சாட்சி எல்லாம் சொன்னீங்கன்னா
நீங்க கதறுவீங்க. If you know the testimony of the initial drunkards, you will cry out. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்களை தேவன் விடுதலை ஆக்கினார். They are prone to perish and God has delivered them. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது. That's why the Bible says. நீ ஏன் காணி கொண்டு வரணும்னா? Why should bring the offering? நன்றி உள்ள இதயத்தோடு மாத்திரம் இல்ல. Not only with a thankful heart. நீ எந்த அளவில கொண்டு வரணும்னு கேட்டேனா? But to what level or extent? உபாகமத்தின் புத்தகம் Book of Deuteronomy 16ஆம் அதிகாரம் Chapter 6 ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணி கொடுக்கணும். He is supposed to bring according to the blessing of the Lord that God has given him. காணிக்கையின் அளவு எவ்வளவு? The what is the extent? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். So it depends upon each person. எந்த அளவுல கொடுக்கணும்னா? What level you supposed to give? உன்னை தேவன் எந்த அளவுல ஆசீர்வதிச்சிருக்காரோ to the extent what God blessed you அந்த அளவுல நீ கொடுக்கணும். தகுதிக்கு ஏற்ற மாதிரி. According to that ability. தேவன் உனக்கு தகுதி வச்சிருக்காரு. God has given some ability for you. பாத்திரம் விளக்குற பொம்பள 100 ரூபாய் காணி கொடுக்கறா. A vessel washer gives 100 rupees. முதலாவது First, உன் குடும்பத்தை அழிவிலிருந்து ஆண்டவர் மீட்டார். God has redeemed your family from being perished. இரண்டாவது, secondly, உன் ஆசீர்வதிச்சிருக்காரப்பா. God has blessed you. உன் தகுதி என்ன? What is your ability? உன் தகுதி என்ன? What is your ability? உன் தகுதி கேட்ட மாதிரி ஆண்டவர் கொடுக்கணும். So give according to your ability to God. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. When you go to a wedding. ஒரு birthday party போறீங்க. When you go to birthday party. எவ்வளவு கொடுக்கறீங்க? How much do you give? உன் தகுதி கேட்ட மாதிரி. According to your ability. நீங்க என்ன சொல்றீங்க? What do you say? 10 ரூபாய் கொடுக்க மரியாதையே போச்சு. If I give 10 rupees I don't have respect. திருவா கொடுத்துட்டு வரலாம். You can give. ஆனா உன் தகுதி? But what is the ability? தேவன் எந்த அளவுல எதிர்பார்க்கிறார்னா, so what extent God expects? ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதி கேட்டமா. According to the ability that he blessed you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எப்படி நான் ஒன்றை தாழ்மையா விசுவாசிக்கிறேன். One thing I humbly believe. கர்த்தர் நம்மை ரட்சிக்கும். God just to redeem us. நம்மை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். And he desires to bless us. கர்த்தர் நம்மோடு இருப்பாரா? Let God be with us. நான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த மிக முக்கியமான மூன்று ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். I would like to highlight and tell you about the three blessings of the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்க வந்திருந்தீங்கன்னா, if you have come to worship the God who risen, நம்புனீங்கன்னா, and if you believe it, இந்த மூணு ஆசீர்வாதம் வீட்ல கண்டிப்பா இருக்கணும். Three blessings will be in your house surely. முதலாவதாக, first of all, யோவான் எழுதின சுவிசேஷம் Gospel of John 20ஆம் அதிகாரம் Chapter 20 19ஆம் வசனம் வாசிங்கன்னா, Verse 19 வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே முதலாவது ஜனங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வராரு. That the first time he came to meet people. சீஷர்கள் கூடி இருந்து யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் என்ன பூட்டி இருக்கு? What is closed? உள்ள எப்படி இருக்கானுங்க? How are they inside now? இயேசுவை நம்பி So believing upon Jesus ஊட்ட விட்டு and they lost all their homes, they lost their nets வலைய விட்டு they lost their nets வேலைய விட்டு and they forsake their work கலிலேயா விட்டு and they left the Galilee இந்த எருசலேமுக்கு வந்துட்டோம் and they've come to Jerusalem இப்ப இயேசு எருசலேம்ல அனாதியா நம்மள விட்டுட்டு போயிட்டார் now God has left us as such and when இப்ப எப்படி வெளிய தலை காட்டுறது so how to go out now இயேசு போன பிறகு இவங்க பயம் வந்துருச்சு after Jesus were left they don't know what to do சாயங்காலம் ஆன போது when it was evening இயேசு எங்க வந்தாரா where did Jesus come நான் யோசிச்சு பார்த்தேன் ஐ தாட் அபவுட் இட் இயேசு மாத்திரம் கதவை தட்டி இருந்தார்னா இஃப் காட் வுட் ஹவ் நாக் தி டோர் அவங்க உள்ள செத்தே போயிருப்பாங்க தே வுட் ஹவ் டைட் அவுட் ஆஃப் ஃபியர் எப்படி உட்கார்ந்திருக்காங்க பிகாஸ் ஹவ் வே தே இன்சைட் இங்க யூதர்கள் வந்துருவாங்களோ ஜூஸ் மே கம் ஹியர் எங்களை கண்டுபிடிச்சிருவாங்களோ தே வில் ஃபைண்ட் அஸ் அவுட் அப்படின உள்ள ஏற்கனவே கிளி பிடிச்சுவே உட்கார்ந்திருக்காங்க ஆல்ரெடி வெரி மச் ஸ்கேர்ட் இயேசுநாதர் மட்டும் கதவை தட்டி இருந்தார்னா ஜீசஸ் வுட் ஹவ் நாக் தி டோர் செத்தே போயிருப்பாங்க தே வுட் ஹவ் டைட் நல்ல வேளை இட்ஸ் குட் உயிர்த்தெழுந்த இயேசு தி ஜீசஸ் ஹூ ரோஸ் அப் உள்ள வந்துட்டார் ஹி கேம் ஸ்ட்ரைட் அவே இன்டு தி ஹவுஸ் பயந்து போயிருந்தான் பாருங்க அண்ட் தே வேர் வெரி மச் ட்ரெம்பிளிங் உங்களுக்கு சமாதானம் ஹி செட் பீஸ் பீ அன்டு யூ அவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் தி ஃபர்ஸ்ட் பிளெஸிங் தட் காட் கேவ் देम பீஸ் உங்க வீட்டுக்கு என்ன உண்டாகட்டும் வாட் ஷல் ஹேப்பன் டு யுவர் ஹவுஸ் சமாதானம் உண்டாகட்டும் பீஸ் பீ அன்டு யூ நான் சொல்வேன் ஐ வில் டெல் யூ கர்த்தர் சமாதானம் அருளி
தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். God gave peace to the people and blessed them. 29th சங்கீதம் 11th வசனத்தை வாசிங்கனா. In Psalm 29 verse 11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். The Lord will give strength unto his people. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி. The Lord will bless his people with. யாருக்கு? To whom? யாருக்கு? To whom? தமது ஜனத்துக்கு. To his people. எல்லாரும் இல்ல. Not to all. தமது ஜனம் யார்? Who are his people? ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஒப்பானவன் யார்? The people who are saved, who can compare to you? தேவன் தம்முடைய ஜனத்துக்கு வைத்திருக்கிறது peace. So God has kept peace for his people. உங்கள் வீடு சமாதானமா இருக்கும். Your house should be a peaceful habitation. அந்த கவனிங்க. Listen carefully. உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானால். If you believe that God was risen up. இயேசு எனக்காக மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால். If you believe that God died for me and rose up for me. தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் சமாதானம். The first blessing that he gives us is a peace. ஆகையினாலே தான் therefore நீங்கள் ரோமர் 4 அதிகார கடைசி வசனத்தை வாசிப்பீர்களானால் when you read Romans chapter 4 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் and was delivered for offenses நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் and was raised again for our justification. இதை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? நம்முடைய பாவத்துக்காக இயேசு ஒப்புக்கொடுக்கப்பட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that he was delivered for offenses? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார். And he was எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And he was raised for justification. அத நீங்க விசுவாசிக்கிறது உண்மையானால் If it's true that you believe it. இப்ப அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. 5 அதிகாரம் 1 வசனத்துல Chapter 5 and verse 1. இவ்விதமாக therefore நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் being justified by faith. நாம் இப்ப யார் ஆயிட்டோம்? Who are we now? நாம் பாவி இல்ல. We are not sinners. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் we are being justified by faith. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே என்ன பெற்றோம்? What we get through Jesus? சமாதானம். We have peace. பெறுவோமா பெற்றோமா? Is that you will get or you got it? சொல்லுங்க. பெற போறோமா பெற்றிருக்கோமா? Are we going to get it or we have received it? சமாதானம் பெற்றிருக்கோம். We have peace. ஏன்? Why? இயேசு எனக்காக மரித்தார். Because Jesus died for me. நான் நீதிமானாக எழும்பி இருக்கிறார். And he has made me a just man. இதை நான் விசுவாசிப்பேன் ஆனால். And if I believe that. தேவன் எனக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். God will give his peace to me. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நான் நினைக்கிறேன். I think இந்த சமாதானத்தை இயேசு தான் உண்டாக்கினார். Only God, Jesus created this peace. கொலோசையர் 1 20 வசனத்தை வாசிங்கன்னா. Colossians 1 and verse 20. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். And having made peace through the blood of his cross. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே சமாதானம் சமாதானம் என்று நீங்கள் வாசித்தாலும் when you read in the Old Testament as peace and peace. மெய்யான சமாதானம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா. No, where is the true peace? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சமாதானம். It was received only through the blood of his cross. அதனால்தான் இயேசு சொன்னார். That's why Jesus said. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். I keep my peace. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. Let your heart not be troubled. அந்த கவனியுங்கள். Listen carefully. நம்முடைய வீடு சமாதானமா இருக்கணும். Our house should be very peaceful. இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. When you say the blessings in this world, ஒரு சமாதானம் தான் பெரிய ஆசீர்வாதம். The peace is the greatest blessing. இந்த உலகத்துல என்ன இருக்கட்டுங்க. No matter you may have anything in this world. நீங்க வேதத்துல வாசிக்கலாம். When you read in the Bible. ரெண்டே ரெண்டு வசனம் படிக்கிட்டு சொல்லுங்க, திரும்ப வாசிக்கிறேன். I will read the two verses. Proverbs நீதிமொழிகளின் புத்தகம். Proverbs 21 அதிகாரம். Chapter 21. தயவு செய்து 19 வசனம் பாருங்க. Verse 19. சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரீ உடனே குடியிருப்பதை பார்க்கிலும் it is better to dwell in the wilderness. இது எழுதுனது ஆம்பளை. This is written by a man. இது சாலமோன் பொம்பளையா இருந்தா. If Solomon was a woman. எப்படி இருப்பார்னா. How would he have written? சண்டைக்காரனும் கோபக்காரனும் ஆகிய புருஷனோடு இருப்பதை பார்க்கிலும் than with a continuous and angry man. எங்க இருக்குது? It is better to dwell where? சரி. இப்ப வீடு முக்கியமா? So how சமாதானம் முக்கியமா? So whether house is important or your peace is important. ஒரு பெரிய வீடு இருக்குங்க. There's a bigger house. இந்த வீட்டில
சண்டையோட கோபத்தோட இந்த வீட்டில் இருக்கிறத காட்டிலும் எங்க போயிருக்கலாம்? Rather to dwell in this house with all the anger and strife. நிழலும் கிடையாது, there is no shade. மரமும் கிடையாது, there are no trees. இந்த ஆகாரம் போல மனாந்திரத்தை அணைச்சிருந்துகிட்டே இருக்கலாம், நல்லது, சந்தோஷமா அலையலாம். But we can very happily and peacefully wander around in the wilderness. வீடுன இருந்தா என்ன இருக்கணும்? So what should be there in the house? சரி, இன்னொன்னு வாசிங்க. Read the next verse. 17th அதிகாரம், நீதிமொழிகள் 17th அதிகாரம். Proverbs chapter 17. முதலாம் வசனம் பாருங்க. Verse 1. கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிற. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த என்ன இருக்கு? What is there in the house? நல்ல ஃபேட்டி ஃபுட்ஸ், நல்ல கொழுமையான சாப்பாடு. We have all fatty foods there. ஆனா வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? But what is there in the house? கூடவே சண்டை, இருந்து சாயங்காலம் வரைக்கும் from morning till evening சண்டை, all strife and struggles. ஆனா சாப்பாடு மட்டும் எப்படி இருக்கு? But how is the food there? காலையில மட்டன் ஃப்ரை, சாயங்காலம் சிக்கன் ஃப்ரை, லிவர் ஃப்ரை, கால் ஃப்ரை, கை ஃப்ரை, எல்லாம் ஃப்ரையா இருக்கு. We have all varieties of fried items there. ஆனா வீட்டுக்குள்ள ஓயாத ஒழுக்கு. But always strife in the house. சண்டை, they struggle, fight in the house. நீதிமொழி எழுதியிருக்கு. It is written in the Proverbs. இதை விட rather than this அமெரிக்கையா சாப்பிடுற முளைக்கீரை சிறுகீரை நல்லது. It is better to eat the greeneries that is eaten with quietness. இலைக்கறியே நல்லது. So it is better as a dry morsel. அப்ப நான் சொல்லுவேன், சாப்பாடு வேணுமா சமாதானம் வேணுமா? Do you want food or peace? சமாதானத்தோடு சாப்பிடுற கஞ்சி உடம்புல ஒட்டும். A porridge eaten with the peace will be better. சண்டையோடு கூட நல்ல சூப்பும் சாப்ஸும் தின்னுட்டு இருந்தாலும் But soup with strife will not be healthy. நான் சொல்லுவேன், I would tell you, soup and sauce is தேவையில்லை. We don't want soups and sauce. என்ன வேணும்? What do you want? Peace. We want peace. பெரிய வீடு தேவையில்லை. We don't want a bigger house. குடிசை போதும். Just a hut is enough. மனாந்தரம் போதும். Just a wilderness is enough. என்ன இருக்கணும்? But what do we need? சமாதானம். We need peace. ஒரு வீட்டுக்கு அலங்காரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, what is the decoration of a house? சமாதானம். It is a peace. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. என்ன ரொம்ப அசைத்த ஒரு சம்பவம் இருக்கு. There's an incident that shook me well. நான் ஊழியனாக ட்ரெய்னிங் எடுத்துக்கொண்ட வேளையில, when I was with the training of this ministry, புருஷவாக்கத்தில் இருந்தேன். I was in புருஷவாக்கம். அன்றைக்கு ஜபத்தை பாஸ்டர் சுந்தரையா நடத்திட்டு இருந்தார் நினைக்கிறேன். So Pastor Sundaram, Pastor was leading the prayer. எல்லாரும் நல்லா பாடி நல்லா worship நடத்திட்டு இருந்தோம். We were praising and worshiping. திடீர்னு ஒரு ரொம்ப மதுபான வாடை உள்ள வருது. Suddenly we smell some drunk alcoholic smell. என்னடா இவ்வளவு வாசனை வருது? So we thought, what is this? திரும்பி பார்த்தா ஒரு மனுஷன் அப்படியே ஆடிட்டு வரான். When you look, there was a man who was coming staggering all the way. ஆடிட்டு வரான். He's staggering here and there. நான் உடனே எழும்பி அந்த மனுஷனை கூட்டு, I rose and went to that man. Sir, excuse me. Sir, excuse me. பார்த்தா படித்து ஒரு மாதிரி இருக்காரு. You seems to be literate man. கொஞ்சம் வெளியே வாங்க சார். Please come outside. அவனை கூட்டு வராந்தா கூட்டு போயிட்டேன். I took him to the lobby. அந்தாள் வராண்டாக்கு வந்துட்டான். He came to the veranda. அந்த உடனே கேட்டான். And asked me, நீ ஏன் என்ன வெராண்டா கூட்டு வந்தேன்னு தெரியும். I know why you brought me here. என்னன்னு சொன்னேன். I said what? எல்லாம் பக்தியா கடவுளை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. Because you are worshiping God with great pious. நான் நல்லா குடிச்சிருக்கேன். But I'm fully drunk. குடிச்சிட்டுங்க வரக்கூடாது அப்படிங்கறக்க என்ன கூட்டு வந்திருக்கேன். So I should not drink and come here, so you brought me out. அவன் என்ன சொன்னா தெரியுமா? What did he tell me? அப்படியே காலை ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு, he caught hold of my legs. நீ என்ன வந்து, நீ சின்ன பையன், நான் சின்ன பையன், அவர் பெரியவர். I was a smaller one, he was a greater man. அவர் வந்து ஒரு பெரிய உலக பிரகாரமாக ஒரு பெரிய நல்ல கம்யூனிட்டியில் பிறந்தவர். According to the world, he was born in a very good community. ஒரு பெரிய லாயர். He was a lawyer. அவர் அழுதுட்டே சொன்னார். He said with tears. கடவுள் என்ன வந்து உயர்ந்த ஜாதியில பிறக்க வச்சான். God has made me to be born in a greater community. எங்க அப்பா அம்மா என்ன நல்ல படிக்க வச்சாங்க. My parents gave me a good education. எனக்கு நல்ல வருமானத்தை கடவுள் கொடுத்தான். And God gave me good income. எனக்கு நல்ல அழகான ஒரு வைஃப் எனக்கு கடவுள் கொடுத்தான். God gave me a beautiful wife. எனக்கு ரெண்டு ஆம்பள பிள்ளைங்க. And I have two boy child. எனக்கு ரெண்டு வீடு. I have two houses. ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு கார். And there are two cars for two houses. நான் சொல்றது வந்து 1970. It was in 1970s. ரெண்டு கார் வச்சிருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய ஆளு, ரெண்டு கார் வச்சிருக்கான். So he has two cars. How great he should be. இவ்வளவு கொடுத்தான் கடவுள் எனக்கு. God has given me all these things. இந்த உலகத்துல எல்லாம் கொடுத்தான். He gave me everything in this world. ஆனா என்ன படைச்ச கடவுள் ஒண்ணு மட்டும் கொடுக்கல. But the God who created me didn't give me one thing. எனக்கு நிம்மதி மட்டும் கொடுக்கல, சமாதானம் மட்டும் கொடுக்கல. He didn't give me a peace.
நான் எங்கெல்லாமோ தேடினேன். I'm searching for that. அங்கங்க தேடினேன். I searched everywhere. நிம்மதி கிடைக்கல. But I never got the peace. கடைசில எனக்கு இந்த புட்டி தான் எனக்கு சமாதானம் கொடுத்துச்சு. At last this small church gave me the peace. கொஞ்சம் நிம்மதிக்காக குடிச்சேன். So I drank this. இப்ப குடிகாரனா மாறி. And I became a drunkard. அதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. And that is peaceful to me. நான் குடிச்சிட்டு the roadல கார்ல போயிட்டு இருந்தேன். I drank and I was traveling in my car. இங்க ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. And I heard songs from this church. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. And I was very happy about that. என் காரை வாசல்ல நிறுத்திட்டு And I parked the car in the door. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். And I was listening to the song. எங்களுக்கு என்ன பழக்கம்னா What was his habit? எவனோ பாடின பாட்டை ரெக்கார்ட்ல போட்டுவிட்டு கேக்குறதுதான் பழக்கம். We used to just listen to the music as இந்த மாதிரி பாடுறாங்களே. But you are singing here. நான் கொஞ்ச நேர கார்ல உட்கார்ந்தேன். So I was sitting in my car. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. I was not able to do anything. கதவை திறந்து வந்துட்டேன். So I came down and came here. தம்பி. I said brother. எத்தனை லட்சம் வேணுமானு தரேன். I will give you how many lakhs you want. நீங்க பாடுறீங்க பாருங்க. You are singing a song right? சந்தோஷமா பாடுறீங்க பாருங்க. You are singing with a great joy. இந்த மாதிரி பாடுறதுக்குப்பட انا கத்து கொடுத்துட்டீங்கனா. Please teach me to sing songs such a way. எத்தனை லட்சம் தரேன். I will give you many numbers of lakhs. அப்ப நான் யோசித்தேன். I thought. உன் வீடு உனக்கு நிம்மதி கொடுக்காதுப்பா. Your house never gave you the peace. உன் மனைவி நிம்மதி கொடுக்க மாட்டா. Your wife will not give you the peace. உன் வேலை நிம்மதி கொடுக்காது. Your work will not give you the peace. உன் பணம் நிம்மதி கொடுக்காது. Your money will not give you peace. உன் பதவி நிம்மதி கொடுக்காது. And your position will not give you peace. சமாதானம் கொடுக்கிறவர் கர்த்தர். Only God gives a peace. கர்த்தர். Only God. எப்ப கொடுக்கிறார்? When does he give you? உன் பொல்லாங்கிலிருந்து உன்னை நீக்கி உனக்கு சமாதானம் கொடுக்கிறார். When he delivers you from iniquities and give you the peace. இது தேவனுடைய திட்டங்க. This is the plan of God. அதனால தான் That is why இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிற போது When God delivered the Israelites out of Egypt செங்கடலை பிளந்தார் and he parted the Red Sea அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் He gave them the food நடத்தி கொண்டு வந்தார் He led them அவர்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு நடத்தி கொண்டு போனார் and led him throughout the land இவர்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போன பிறகு When he took him to the land flowing with the milk and honey ஆண்டவர் மோசேக்கு சொன்னார் God told Moses நீங்க அங்க போன பிறகு when you go there என் ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் you're supposed to bless my people என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் you're supposed to bless my people இவங்க எல்லாம் யாரனா மீட்கப்பட்டவர்கள் these are redeemed one இவங்க மீட்கப்பட்டவங்களை நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கணும் you're supposed to bless the redeemed people எப்படி ஆசீர்வதிக்கணும்னா how are you supposed to bless எண்ணாகமம் 6 அதிகாரம் book of numbers chapter 6 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of God எண்ணாகமம் 6 அதிகாரம் numbers 23 to 27 வசனங்களை வாசிப்பீர்களானால் verses 23 to 27 நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது நீங்க அவங்களை பார்த்து சொல்லணும் எப்படி ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் The Lord bless thee and keep thee. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் The Lord make his face shine upon you தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி The Lord lift up his countenance சமாதான கட்டளையிட கடவர் என்று சொல்லி and give the peace அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லல and he said not to bless அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் the next verse is important அடுத்த வசனம் சொல்லுது next verse says இப்படி அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்களின் என் நாமத்தை my name என்னுடைய ஆசீர்வாதம் இல்ல not my blessing அவர் சொன்னாரு he said நீங்க ஆசீர்வதிங்க you bless them உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் and he will bless you and keep you முகத்தை பிரசன்னமாக்கி and lord lift up his countenance upon you சமாதானம் கட்டளையிட கடவர் and give the peace இப்படி சொல்லி so you tell so ஜனங்களை ஆசீர்வதிங்க and you bless them so அப்படினு சொல்லல he did not say likewise இப்படி என்னுடைய நாமத்தை அவர்கள் மேல் கூறுங்கள் but they shall put my name upon the children of israel கர்த்தருடைய நாமம் என்ன what is the name of a god அவர் சமாதானத்தின் தேவன் he is a god of peace அவர் சமாதான பிரபு and he is a god, king of அவர் peace அவர் சமாதான காரணர் and he is a peacemaker அவரே சமாதானம் he is a peace நான் சொல்வேன் சமாதானத்தை கூறுங்கன்னு சொன்னா இத இதன் டு வெரி சே நாமத்தை கூறுங்கப்பா tell my name ஏ நாமத்தை கூறுங்க it means tell my அந்த name அந்த பிள்ளைங்க சமாதானமா இருக்கட்டும் let them be peaceful ஆனா சமாதானத்துக்கு என்ன தெரியுமா வழி but what is the way to peace என் முகத்தை பிரகசனம் I should lift up my countenance upon them கர்த்தர் யாருக்கு சமாதானம் கொடுக்கிறார்னா Who does God give the peace அவருடைய முகம் உங்கள் மேல் பிரசன்னமாகணும்
and his face, his countenance should shine upon you. Surukama sonna, in short, avar parisuthar, he is holy one. Avar theemai kaanadavar, he has never seen any evil. Aandavar sonnare, God said, என் முகத்தை எது மறைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, what is hiding my face, you know, பாவமே மறைக்குது. Your sins have hid his face from you. நான் சொல்லுவேன், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் வைக்காமல், without God keeping his face upon us, நீங்கள் சமாதானத்தை பெறவே முடியாது. You cannot get the peace. தேவன் தீமையை பார்க்கவே மாட்டார். God will never look at the evil. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையன். David was a shepherd boy. தேவன் ரட்சித்தார். God saved him. அபிஷேகித்தார். Anointed him. அவனு கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை கொண்டு வந்தான். I gave him a house of cedar. அவன் என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? What did he pray? 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 வசனத்திலே, Second Samuel 7 and 29. Lord, உம்முடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் இருக்கும்படி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வாதம். என் வீடு எதுக்கு முன்ன இருக்கணும்? Where it my house should be? வீடு யாருக்கு முன்ன இருக்கணும்? நிறைய வீடுகள் ஒரு சினிமா பாத்தீங்க. Before you were saved, you went to the theater and watched a movie. இப்ப காலையில ஆன் பண்ணீங்கனா சாயங்காலம் நைட் வரைக்கும் ஓடுது. But today you switch off in the switch on the morning, it goes till night. நீங்க தூங்குறீங்க, TV ஓடிட்டு இருக்கு. You sleep but the TV is not sleeping. நான் சில வீட்டுக்கு போயிருக்கேன் விசிட் பண்றதுக்கு. I happen to go for visiting to houses. கதவு தட்டினா திறக்க மாட்டாங்க. When they knock, they will not open. கதவு சாத்தி இருக்கும். That would be shut. அப்படி திறந்து பாத்தீங்கனா, when you open and see, ஐயோ, ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் பார்த்து மெய் மறந்து காத்துறேன். They will be much carried away by the acting of Rajinikanth and Sivaji Ganesan. அவன் பாடிக்கிட்டு இருக்கான், சோதனை மேல சோதனை போதுமடா சாமி. He sings temptation about temptation, that is enough. இந்த பாட்டு கேக்குறது உட்கார்ந்து சோதனைக்கு மேல சோதனை. Are you sitting to listen to those songs? கோயில்ல என்ன பாடுறாங்க? What is singing in the church? ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். Blessing upon blessing. பலத்தின் மேல் பலம். Strength upon strength. கிருபையின் மேல் கிருபை. Grace upon grace. இங்க பாடுற பாட்டு பலத்தின் மேல பலம். கிருபைக்கு மேல grace upon grace. ஊதுகுல பாற சோதனைக்கு மேல. But at home you sing temptation about temptation. Brother, brother, சும்மா வந்தறது சமாதானம். The you will not get peace very easily. கர்த்தருக்கு முன்பாக வீட்டை வச்சுக்கையா. You should have your house before God. வீட்டை யார் பார்க்கறா? Who is looking at your house? கர்த்தர் பார்க்கறாரியா? God is looking at your house. கர்த்தர் பார்க்கறாரு. God is looking at your house. ஒரு முறை தேவையில்லாத ஒரு சத்தம் கேட்டுட்டு வர. We were hearing very filthy communication from the house. பா சுந்தர் நடக்கறதை நீங்க பாத்துるவீங்க, பூனை மாதிரி நடப்பார். You know how the pastor would walk? He would like பக்கத்துல வரவரைக்கும் சத்தமே கேட்காது. Until he comes near, எல்ல வந்தாரு. He very came very slowly. வந்து கதவண்ட நின்னாரு. And he stood at the door. அவர் நிக்கிறது தெரியாது, உள்ள தெரியாது. The people at the inside doesn't know. உள்ள பயங்கரமான கோர நடக்குது. That's a great war going inside. இவர் அப்படியே நின்னுட்டே இருந்தார். So he was standing outside. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சு. So it was going to an extreme. ஒரு தட் தட்டினார். He knocked the door. அந்த பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு நின்னா போல இருக்கு. I think the small girl was standing near the door. அவ கதவை திறந்துட்டா. She opened it immediately. நடந்து என்ன தெரியுமா? Know what happened? அப்பா ஒரு சேர் தூக்கிட்டு இருக்கார். The father is having a chair. பையன் இன்னொரு சேர் தூக்கிட்டு இருக்கான். The son is having another chair. இன்ன 2 நிமிஷம் தாமதிச்சிருந்தா, if it went ஆசீர்வாதமா இருக்க போறது டாக்டர் வடிவேல். The one who will be blessed is the doctor Vadivel. ரெண்டு பேரும் அடிச்சு மண்டைய உடைச்சி, they both would have fought with each other. எத்தனை ஊசி போட்டாரோ, எத்தனை தையல் போட்டாரோ ஆண்டவரே. We don't know how many stitches and how many injections you would have taken in. அப்படி தூக்கிட்டலாம் பாருங்க. When they had the chair with them, பாஸ்டர் பார்த்ததாம். He looked at the pastor. அப்படியே மேல போன சேர். And he looked at the chair. நாக பாம்பு அப்படியே ஆடிப்பட்டு slowly just kept down. Pastor, pastor, excuse me, pastor. Excuse me, pastor. மன்னிச்சிங்க பாஸ்டர். Please forgive us, pastor. தெரியாம நடந்துச்சு பாஸ்டர். We did it without knowing. யாருக்கு முன்ன? Before whom? பாஸ்டருக்கு முன்ன. In front of the pastor.
பாஸ்டருக்கு முன்ன முறுக்கின மீச எல்லாம் தழுந்துச்சு. இப்ப பாஸ்டர் கண்ணெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு. Red eyes became white. இப்ப கெட்ட வார்த்தை பேசின வாயெல்லாம் excuse me. Filthy language became excuse me. மன்னிச்சுங்க பாஸ்டர். Please forgive us pastor. அப்ப நான் அதே I thought இனி ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிரு. So I should appoint a pastor for every house. அப்ப வீடு உருப்படும். Then the house will be perfect. வீட்டுக்கு வச்சிருக்கீங்களா கத்திருக்கு முன்ன? Have you kept it before God? என்ன சத்தையா கேக்குது வீட்ல? What sound is being heard in your house? வீட்ல என்ன சவுண்ட் கேக்குது? What sound is being heard? பாஸ்டர் வந்தா excuse me. When pastor comes you say excuse me. ஏன் கடவுள் வீட்ல இல்லையா? Is not God in your house? இயேசுநாதர் வீட்ல இல்லையா? Is not Jesus in your house? எங்கயாவது தூங்க போயிட்டாரா? Has he gone to sleep somewhere? வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. Say peace be unto the house. பாத்திரவான் இருந்தா மாத்திரம்தான். If it is worthy for that, அங்க இருக்கும். That would stay there. Illata return post la ungakitta vandrum. Otherwise it will return back to you. Neenga nanthiradinga. Don't think. Periya pastor kaiyila job pannita aashirvaadam. If I being prayed by the senior pastor I get a blessing. Ana but samadhana omittu varanumna. If you have to peace in your house. Na kai vacha varadu. It's not when I lay my hands. Na vacha varadu. It's not when I pray. Samadhanate kodukkiravar kartar. God is the one who gives you peace. Avar dhaan samadhana kaarana. He is a peacemaker. Unga veetta kartarukku munnaga vaikkama. So when you don't keep your house before God. Samadhana varadu brother. You will not have any peace brother. Samadhana vanda maatram dhaan. Only if you have peace at your home. Apostle 9th adhigaram 31st vasanatha vaasthinga. Acts 9:31. அவைகள் சமாதானம் பெற்று அந்த சர்ச் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. அப்ப சமாதானம் வந்தா என்ன வரும்? What will come when you get the peace? பக்தியில விருத்தி வரும். There will be edification. உங்க வீட்ல பக்தி விருத்தி அடையணுமானா there should be edification. முதலாவது பணம் இல்ல not the money. நல்ல வேலை இல்ல not the good work. Peace. But peace samadhana veetukulla vandudana only when peace enters your home ellaru eppadi irupinga how will all be bhaktiyila viruthi adaiveenga you will all be edified viruthi adaindu and being edified bhaktiyila viruthi adaiya avanga yara maaruvaanga nu kettingana how will you become deva bhayathila valaruvaanga you will walk in the fear of the lord andha veetukulla deva bayam vara vara as the fear of the lord comes in the house what will happen parisutha aaviyanavar அந்த வீட்டுக்குள்ள வந்து ஆறுதல் படுத்து. The comfort of the Holy Ghost will come in your house. ஆவியான மூலவர். The Holy Ghost will move in your house. சபை சமாதானமா இருந்தால் ஒளிய. Only if a church has a peace. நீங்க நினைச்சுக்காதீங்க. Don't think. சபைக்கு ஆசீர்வாதம் பணம் இல்ல. The blessing of the church is not the money. பணத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலாம். You can get money in any ways. ஒரு சபைக்கு தேவை பணம் அல்ல. The church doesn't need money. ஒரு சபைக்கு தேவை கூட்டம் அல்ல. Not the congregation that is required for a church. சபைக்கு தேவை சமாதானம். But the peace is required for a church. ஒரு வீடு சமாதானமா இருந்தா if a house is peaceful ஒரு சபை சமாதானமா இருந்தா if a church is peaceful and the sabai bhakti viruthi adayum it will be edified and the bhakti viruthi adaya adaya and as they become edified deva bayam ange undaga there will be fear of god deva bayam undaga and as the fear of god comes in ange aaviyana or aardal paduthuva and the holy ghost will comfort the people aardal padutha padutha as it begins to comfort them perukkathai undaga there will be multiplication or perukkam undaguvadharku காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா what is the reason for proliferation நான் சொல்லுவேன் I will tell you peace it is peace நீங்க யாராவது சுவிட்சர்லாந்து பாத்திருக்கீங்களா have anyone seen switzerland பாத்திருக்கமா நினைக்கிறேன் I think you have not seen சுவிட்சர்லாந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா but you have heard about it right எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க how many of you heard about it எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்ச எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க all educated have heard about switzerland நம்மளுடைய இந்திய தேசத்துல ஒரு சின்ன புள்ளி It is a small point in India. நம்ம நாட்ல எல்லா வளமும் இருக்குங்க இல்லாத வளமே இல்ல. There is nothing that our country lacks in. ஆனா நம்ம எல்லா தருத்திரம் பிடிச்சவங்களா உட்கார்ந்திருக்கோம். But we are just living in a poverty. அவங்க ஒரு சின்ன கண்ட்ரிங்க. But there is a very small country. எல்லா வளமும் அங்க இருக்கு. They have everything all the good things. ஏன் தெரியுமா? You know why? சுத்தி சண்டையே இல்ல. Because there is no war surrounding him. நம்ம நாடு சுத்தி சண்டைக்காரன். But we have all wars surrounding us. வருமானத்தினுடைய பெரும் பகுதி
யுத்த ஆயுதங்களுக்காக செலவு பண்ணுது. The greatest funds of a country being spent for the wars. ஹெலிகாப்டர் வாங்குறன்றா எத்தனை லட்சம் கோடி. They buy helicopter for many crores. நம்ம சாப்பாட்டுக்கு செலவு பண்றத காட்டில ஹெலிகாப்டர் செலவு பண்றோம். They spend much for helicopter rather than the food. அந்த ஜெட் வாங்குன இந்த ஜெட் வாங்குனன்றான். They say that we bought this jet and that jet. அந்த military இந்த militaryன்றான். They say that military and this military. இந்த military காரங்களு குடிச்சே நம்மள பட்டியா போட்டான். So they made us to be poor by giving to the military men. Yeah? You know why? சுத்தி சமாதானம் இல்ல. Because there's no peace surrounding us. நம்ம நாடு பெருகவும் முடியல. Our country is not able to grow up. நம்ம நாடு வளரவும் முடியல. Our country is not able to get. ஒரு சின்ன நாடு. But this small country. சமாதானமா இருக்குங்க. It's very peaceful. நம்ம நாட்டில இருந்து பணத்தை கொண்டு அங்க போடுறான். We take money and put deposit over there. அவனுக்கு இந்த நாடு no safety. But they consider this country is not safety. இவன் எப்ப எடுத்துக்குவானோ தெரியாது. எப்ப திவால் ஆகுமோ தெரியாது. We don't know when there will be bankruptcy. அது சின்ன நாடு. There's a small country. ஏன்? But யுத்தமே இல்ல. There is no wars. நம்ம நாடு ஏன் வளரல? Why our country has not grown up? பாகிஸ்தான்ல யுத்தம்ன்றா. They say the Bangladesh யுத்தம்ன்றா. War in the Bangladesh. இங்க யுத்தம் இங்க யுத்தம். They said wars everywhere. இல்ல ராக்கெட்க்கு மேல ராக்கெட். They give rockets upon rockets. ஏங்க நம்ம சாப்பிட வேண்டிய காசு ராக்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கு. The rockets are taking the money that we are supposed to eat. No peace. There is no peace with us. சமாதானம் இல்லாமல் வளர்ச்சி இல்லங்க. There is no multiplication without the peace. உங்க வீட்டை எடுத்துங்க. Consider your home. உங்க வீடு வளரணுமா? If your house has to grow up. முதலாவது சமாதானத்துக்கு வழியை தேடுங்க. Seek way for the peace. அது வந்துருச்சுன்னா. So when you have the peace. முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா. What is the end product? நீங்க விருத்தி அடைவீங்க. You will be replenished. அதனால தான் வேதம் சொல்லுது. That's why the Bible says. முதலாவது ஆண்டவர் இவங்களை உலகம் முழுவதும் கொண்டு போறதுக்கு முன்னதாக. Before God took them all through the world. இவர்களை கொண்டு தேவன் உலகத்திலே பெரிய கிரியை செய்வதற்கு முன்பதாக. Before God did greater things using them. முதலாவது இவங்களுக்கு கொடுத்தது peace. God gave them the first thing as peace. இன்றைக்கு சொல்லுங்க. You tell today. ஆண்டவரே. Lord. ராத்திரி பகல் உம்முடைய கண்கள் என் மேல் இருக்கட்டும். Let your countenance fall upon me all through day and night. உம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி. Lord, let your face shine upon me. நீர் என்னை பார்க்க முடியாத பாவங்கள் என்னில் இருக்குமானால். If I have any sins that you may not see me. என்னை விட்டு விலகி. Please take away from me. சமாதானம் தார். And give me peace. நான் சமாதானமாய் வாழட்டும். And I let me live with peace. நீர் வைத்திருக்கிற ஒரு பெரிய விருத்தியை நான் காணட்டும். And let me also experience a great blessing. Secondly, சீக்கிரமாய் வாசியுங்கள். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் Acts chapter 1 எட்டாம் வசனம் சீக்கிரமா வாசிங்க. Verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். படிக்காதவங்க those who never read ஒரு சின்ன கூட்டம். This is a small congregation. இந்த கூட்டத்தை தேவன் என்ன சொன்னார்னா, what did God tell this congregation? நீங்க இப்ப எருசலேம்ல இருக்கீங்க. You are in Jerusalem now. நீங்க இப்ப என்ன செய்யணும்னா, what is supposed to do? யூதேயா முழுவதும் போவீங்க. You will go to Judea. யூதேயா மட்டும் இல்ல, not only to Judea, சமாரியா முழுவதும் நீங்க பெருகுவீங்க. But also you will go to Samaria. சமாரியா மட்டும் இல்ல, not only Samaria, நீங்க உலகம் முழுவதும் பெருவீங்க. But to the utmost part of the earth. பாருங்க, consider உங்களுடைய ஒருவன் தடுக்க முடியாது. No person can stop your proliferation. நீங்க விருத்தி அடையணும். You will proliferate. கர்த்தர் நீங்க விருத்தி ஆகணும்ங்கிறது தான் தேவ திட்டம். And God's plan is to expand you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்க உபாகமம் 7 அதிகாரம் 6 7 வசனத்தை வாசிங்கன்னா, when you read Deuteronomy 7, நீங்கள் என்னுடைய சொந்த ஜனங்களாய் இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I've chosen you to be my own people. நீங்கள் ஒரு பெரிய கூட்டம் இல்ல. You are not a great of mass. நீங்கள் சொற்ப ஜனம். But you are fewest of all. நல்லா கவனிங்க. Listen carefully. இதுக்கு சிலர் நினைக்கிறாங்க. Many people think கிறிஸ்தவங்க யாரு? Who are Christians? Minority. They are minority. சிறுபான்மை கூட்டம். They are minority. ஆனா உண்மையா நீங்க விசுவாசி பாருங்க. But if you believe truly, நாம சிறுபான்மை அல்ல. We are not minority. கர்த்தர் சொன்னார். God said, எல்லா ஜாதிகளையும் நான் உன்னை மேன்மையா வைப்பேன். I will keep you more above all generations. நீ என்ன இருக்கணும்னு கேட்டேன்னா, what shall you be? நீ உலகம் எல்லாம் பரவணும். You should spread all over the world. பரவிச்சா இல்லையா? Did it spread or not? உலகம் எல்லாம் பரவிச்சா இல்லையா? Did it spread or not? அதனால தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. That's why you are sitting here.
யூதேயாவில் ஆரம்பிச்சது. இட் ஸ்டார்டட் இன் யூதேயா. ஒரு சின்ன கூட்டம் ஆரம்பிச்சது. தட்ஸ் எ ஸ்மால் காங்கிரிகேஷன். திரள் திரளான கூட்டம். நம்ம சிறுபான்மையில வேர் நாட் மைனாரிட்டி. நம்ம உலகம் முழுதும் வச்சிருக்காரு. பட் God has kept us all over the world. ஆனால் பட் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நிபந்தனை இருக்கிறது. There is a condition for inheriting this blessing. நல்லா கவனிங்க. Listen carefully. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் Book of Genesis 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா Chapter 13 அங்கே ஆபிரகாம் கூட லோத்துன்னு ஒருத்தர் இருக்கார். There was a man named Lot with Abraham. அந்த லோத்துக்கும் லோத்து வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாம் வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாச்சு. There was a strife between the herdmen of Abraham and Lot. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு. Abraham said, லோத்து, Lot, நாம ரெண்டு பேரும் brothers. We both are brothers. நமக்கு வாக்குவாதம் வேண்டாம். So let us not have a dispute. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். If you go to the right hand side, I'll go to the left. நீ வலதுபுறம் போனா இடதுபுறம் போறேன். If you go to the left, I'll go to the right. நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம். If you go to the left, I will go to the right. லோத்து எட்டி பார்த்தாரு. Lot looked out. சோதோம் பட்டா நல்ல செழுமையா இருக்கு. Sodom was very prosperous. போயிட்டார். So he went there. அப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும்? What should have Abraham done? அவர் எந்த சைடு போனாரோ? So to which side he went? அதற்கு எதிர் சைடு? He should have gone to the opposite direction. சொல்லுங்க. Tell it out. போணும். அப்படிதானே? He should have gone. அதானே உண்மை. That should be the truth. இவர் போகல. But he never went. இவர் உட்கார்ந்திருக்கார். He was sitting. எது வரைக்கும்? Until when? ஆண்டவர் வந்தார். God came. ஆண்டவர் சொல்றாரு. God said. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே Chapter 13 verse 14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். Look from the place where the what? Northward, southward, eastward, westward. எந்த இடத்துல இருந்து? From where? From where? நீ இருக்கிற இடத்தில் இருந்து. From the place where you are. அவர் இருக்கிற இடம் மலை. He was sitting on the mountain. நீங்க யோசி பாருங்க. Listen carefully. நீங்க இங்க இருந்து நோக்கி பாத்தீங்கன்னா When you look from here. எவ்வளவு தூரம் தெரியும்? How far can you see? Impact building தெரியும். Maybe you can see the impact building. இதுக்கு பின்னால ரோடு வரைக்கும் பார்த்துக்கலாம். Maybe you can see till the road. சரி. இப்ப அந்த சர்ச்சுக்கு மேல ஏறி போங்க. So you get on the top of the church. எங்க வரைக்கும் தெரியும்? Until when you can see. அந்த ரோடு வரைக்கும் தெரியும். You can see until that road. நீங்க 10th மாடி ஏறி போறீங்க. So if you go to the 10th story. ஆவடியே தெரியும். You can see the entire ஆவடி. நீங்க 100th மாடி ஏறி போனீங்கன்னா When you go to the 100th floor. அம்பத்தூர் வரைக்கும் தெரியும். You can see till அம்பத்தூர். நீங்க விமானத்துல ஏறி போனீங்கன்னா If you go in the airplane. மெட்ராஸ் சிட்டியே தெரியும். You can see the entire மெட்ராஸ் சிட்டி. அப்போ கண்ணுக்கு நீ நோக்கி பார்க்கணும்னா நீ இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். So the place is very important for you to look from the place. நீ எவ்வளவு உயரத்துல நீ உயர்வாயோ அவ்வளவு தூரத்துல உள்ளத பாப்ப. How much ever high you go up from there that distance you can look. தாழ்ந்தவன் பக்கத்துல தான் பாப்பான். The one who is low can look only near. கர்த்தர் உன்னை தரிசனத்துல உன்னை உயர்த்த உயர்த்த As God lifts you. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர 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 As you grow up in a spiritual life. உன்னுடைய பார்வையினுடைய தூரம் ரொம்ப ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். Your vision will also go farther. நீ 100th மாடி ஏறிட்டு பக்கத்துல உள்ளத பார்க்க முடியாது. When you go climb up 100th floor you cannot see the near one. ஊரையே பார்க்க. You will see the entire city. அப்ப நான் சொல்வேன். I will tell you. கர்த்தர் முதலாவது நம்மை தூரத்துல உள்ளத பார்க்க வைக்கணுமானா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை படிப்படியா எவ்வளவு உயரத்துல நீ போறியோ அவ்வளவு தரிசனம் உனக்கு விசாலமா இருக்கும். If God ought to make you look at a far place, God should make you to grow up in a spiritual life as high as possible. ஆபிரகாம், Abraham, நீங்க நிறைய பேர் என்னத்தை பாக்குறீங்க? Many people are looking at what? நாளைக்குள்ளது கூட நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. You are not looking about tomorrow. பக்கத்துல உள்ளவங்க தெரியல. You are not able to see the near. Why? நீங்க பூமியவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. Because you looking at the earth. நாளைக்குள்ளதே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. You looking at the tomorrow. நீ உயரப்பா. But you come up. ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர போக போக As you lift up in your spiritual life. பார்க்கற பார்வை தரிசனம் தூரத்துல வர. Your vision will go further. இப்ப ஆண்டவர் சொல்றார் நீ பாத்துட்டியா? No, Lord said you have seen it. இனி மேல போயிட்டே இரு சொல்லல. God never said you keep on going up. அந்த மலை மேல உட்கார்ந்து தேசத்தை பாத்துட்ட. So you look from the mountain. நீ பாத்துட்டியானா? After you looking. நீ அடுத்து ஒன்னு செய்யணும். Next you are supposed to do one thing. நீ என்னத்தை பாத்தியோ? So whatever you look at. அதை சுதந்தரிப்பதற்கு. Just to inherit that. நீ நடந்து திரி. You have to walk and wander. அடுத்து act. Then act accordingly. உன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றதுக்கு நீ ஆக்ட் பண்ணு. You have to work for your vision to accomplish. மலை மேல நின்னு காணான பூரா பார்த்துட்டான். You look from the mountain all the canyon. இப்ப நீ அங்கே உட்கார்ந்திராத. Don't sit there. சோத்திரம் 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 தரிசனத்துக்கு ஸ்தோத்திரம் தரிசனம்
அங்கே உட்கார்ந்திராத. Don't sit praising for the vision. கீழே இறங்கி வந்து but come down. உனக்கு எவ்வளவு சுதந்திரிக்க போறியோ how much you're going to inherit அதை சுற்றி நடந்து வா. You walk and move around. நீ முதலாவது நடக்கிற இடத்தை தான் உனக்கு தருவேன். The place where you walk I will give you. One vision, second act. First is vision and then second action. எனக்கு நிறைய பேருக்கு vision இருக்கு no act. Many people have vision but they do not act accordingly. நான் தாழ்மையா சொல்வேன். I will tell you humbly. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் நாங்க அடிக்கடி நான் சொல்றதா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. Many times I say it but don't mistake. அதிகமாக இதிலே உழைத்தவர்கள் கொடுத்தவர்கள் ஆந்திர ஜனங்கள். While the Andhra people have given much and have worked much in this. இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியிலே அஸ்திபாரமாக இருந்தவர்கள் அதிகமாக Andhra people. Well, the Andhra people are the major foundation of this ministry. வருஷத்துக்கு ஒரு முறை. Yearly once. அப்பெல்லாம் எங்கட்ட காசு கிடையாது. We don't have much money. அப்பெல்லாம் எங்களுக்கு பெரிய வசதி எல்லாம் ஒண்ணு இல்ல. We didn't have much comfort then. Generator. We had a generator. அது வாங்குறதுக்கு பெரிய பாடுபட்டோம். And we worked much for getting that. Tube light. And we have tube lights. ஒரு மீட்டிங் என்ன வேணுமோ எல்லாத்தையும் ட்ரெயின்ல ஏத்திக்கிட்டு. So we take everything in a train for a meeting. தோள்ல சுமந்துக்கிட்டு. And we carry on our shoulders. 40-50 பேர் ஆந்திராவல நடந்து திரிஞ்சோம். 40-50 people used to walk in Andhra. திருச்சேர்மா நடந்தோம். We used to walk all through the streets. எங்க பரியாசம் பண்ணாங்க. Many people mocked us. எங்களை எதுத்தாங்க. Many people came against us. அமெரிக்கா பணம்னு சொன்னாங்க. They said the money of America. எல்லாமே சொன்னாங்கங்க. They told many things about us. நாங்க நடந்து திரிஞ்சோம். But we walked all through the streets. ஒரு 50 பேர் எல்லாம் அக்காடி எடுத்து படிச்சவங்க நல்ல உத்தியோகத்துல இருக்குங்க. All educated. வருஷா வருஷா தொடர்ந்து செய்தோம். Every year we used to do it continuously. எங்களுக்கு இடத்தை கொடுத்தார். God has given places in every villages. அநேக சபைகள் எழும்பின. And many churches were established. இன்றைக்கு சொந்த van. We have own vans. இன்றைக்கு ரெண்டு van போது பத்தல. We have two vans and that is even not enough. இன்றைக்கு flight-ல போய் ஊழியம் கிராம ஊழியம் flight-ல போறாங்க. Now today we go for village ministry in flights. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் சொல்வேன். I will tell you. அலைஞ்சு திரிஞ்சோம். We wandered out. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையால கிராம சபைகளை எழுப்புவதற்கு ஆண்டு உதவி செய்தார். By the grace of God today we are establishing many village churches. எத்தனையோ கிராமங்களிலே லட்சக்கணக்காய் பணத்தை செலவு செய்வதற்கு கிராம சபைகளை எழுப்புவதற்கு அனுக்கிரகம் செய்தார். God has given us privilege to raise up many churches in villages. இந்தியாவை நாங்கள் பார்க்கிறோம். இந்தியா படத்தை போட்டு நாங்க பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கோம். We used to look at the India not sit as such. நான் ஒண்ணு இந்தியா படம் ஒண்ணுங்க போடல. We never put a village. எல்லாரும் இந்தியா படத்தை போட்டு இந்தியா கை இந்தியா இந்தியா எங்களுக்கு இந்தியா எங்களுக்கு இந்தியா சொல்லிக் கொண்டே இல்ல. We don't just sit and pray for India alone. இந்தியா ரட்சிக்கப்பட நாங்க சுத்துறோம். So if India ought to be saved we have to move around. தேவன் ஆத்துமாக்களை கொடுத்தார். And God gave the souls. கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is still working out. என்னுடைய ஆண்டவராகிய இயேசு உலகத்துக்கு வந்தார். My Jesus came into this world. பலி செலுத்த வந்தார். And he gave for a sacrifice. வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கல. And not to sit as such. சுத்தி திரிந்தார். But he wandered and moved around. கிரியை செய்தார். And he walked out. பிரதர் நம்முடைய விஷனுக்கு நாம வந்து ஆக்ட் பண்ணணும். We should act according to the vision that we have.
கர்த்தர் என்னை வளர வளர நம்முடைய எல்லை விஸ்தாரமாக்குனார். God is expanding our boundaries. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை காட்டினார். God has shown me a great vision. நான் ஜெபிச்சிட்டே உட்கார்ந்திருக்கல. I did not sit, just sit praying. அடுத்த முயற்சி எடுத்தேன். I took the next step. என்ன செய்யணும்? What to do? எல்லாரும் என்ன கேலி பண்ணாங்க. And many people began to mock. எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க. All began to despise. நான் எதையும் கவலைப்படல. I never bothered anything. கர்த்தர் என்னை வளர்க்க 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 as God began to grow me up. போக 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 as I go up and up. கர்த்தர் என்னை விசாலத்தில் தரிசனத்தை விசாலமாக்கினார். God has made my vision to go up. நான் கீழ் படிஞ்சேன். And I obeyed him. கிரியை செய்தேன். And I worked accordingly. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். And God is meeting my needs. நான் சொல்வேன். I would tell you. நீங்க தரிசனம் பார்க்கணுமா? If you are to have a vision. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் உயரத்துல கொண்டு வாங்க. Take your life to a higher position. கொஞ்சம் ஆவிக்குரிய உலகத்துல வளருங்க. Grow up in a spiritual life. கீழே உட்கார்ந்துகிட்டு பூமியிலேயே உட்கார்ந்துகிட்டு. Don't just sit on the ground. இதையே சிந்திச்சுக்கிட்டு. Don't think only on that. இதலயே நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு. Always spending time in only that. உட்காராதீங்க. Don't sit idle. நீ நடந்து திரி. But wander and walk around. நீ எவ்வளவு நடக்கறியோ. How much of you walk out? வேதம் சொல்லுது. The Bible says. சங்கீதம் 56:8. Psalm 56 and 8. என் அழைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். Now tell us my wanderings. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். அவைகள் உம்முடைய எவைகள்? Which one? எவைகள்? What is that? என்னுடைய அலைச்சல். My wanderings. என்னுடைய கண்ணீர். My tears. இந்த ரெண்டையும் கணக்குல வச்சிருக்கேன். And you keep it in account. நான் எவ்வளவு அலைஞ்சேன். How much I wandered. நான் எவ்வளவு கண்ணீர் பிடிச்சேன். How much I shed my tears. இந்த ரெண்டையும் கணக்குல வச்சிருக்கிறேன். So you have it in your book, Lord. அந்த அலைச்சலும் கண்ணீரும். So all the wanderings and tears. ஒரு வனாந்தரத்தில் அலைந்தவனே. The one who wandered in the wilderness. ராஜாவாக மாற்றியே. And he made him a king. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நான் இயேசுவின் தாழ்மையாய் சொல்லுகிறேன். By I humbly you tell. You got vision. If you have a vision. Vision kodupara. If God gives you a vision. நீ உழைக்கிறவனாயிரு. And you act accordingly. சோம்பேறியா உட்கார்ந்திருக்காத. Don't be a lazy one. நீ சோம்பேறியா உட்கார்ந்திருக்க. Don't be a slothful. இங்க நிறைய சோம்பேறிகள் பெருகி போறாங்க. There are many sluggards who are growing up today. தேவன் உனக்கு உயர்த்து தரிசனம் கொடுத்தாரா? When God gives you a vision. அதற்கு நீ என்ன செய்தாய்? What are you doing for that? ஆபிரகாம் சொன்னா நடந்து திரி. Abraham he said you walk and move around. அப்போஸ்தலர்களை உலகம் எல்லாம் தருவேன் சொன்னாரு. God told he will give the apostles all over the world. மேலர்ல ஜெபிச்சிட்டே இருந்தாங்களா? And did they just keep praying in the upper room? தோமா இந்தியாவை நடந்து திரிந்தார். Thomas came walking all through India. அப்போஸ்தல் நடந்து திரிஞ்சாங்க. Apostles walked and walked. உலகம் எல்லாம் நடந்து திரிஞ்சாங்க. They walked all through the world. இல்லறிக்கும் தேசம் வரைக்கும் சுத்தி நடந்தோம் என்று சொன்னார். They said we walked as much as possible. தேவன் சுதந்திரிக்க பண்ணினார். And God made him inherited. நீங்க கிரியை செய்யாம தேவன் கிரியை செய்ய மாட்டார். Without walking on, without you acting, God will not act in your life. உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தணுமானால், if God were to bless and exalt you, விசுவாசத்தோடு நீ கிரியை செய். You act with a faith. கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். And God will act on you. லூக்கா 24 அதிகாரம். Luke chapter 24. 30 வசனத்தை பாருங்க. Verse 30. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். வீட்டுக்குள்ளே பிரவேசித்து and he came into the house. அப்பத்தை எடுத்து he took the bread. ஆசீர்வதித்து blessed it. பிட்டு and break. அவர்கிட்ட கொடுத்தார். And gave to them. இயேசு வீட்டுக்குள்ள போனாரு. Jesus came into the house. ரொம்ப மறந்தி கூப்பிட்டாங்க. They called him very much. இயேசு உள்ள போனாரு. So he went into the house. இயேசு உள்ள போய் he went in. என்ன செய்தாரா? What did he do? அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சு சாப்பிட்டாரா? கொடுத்தாரா? Did he take the bread, bless it and eat or gave it? அவர் சாப்பிடல. He did not eat it. நீங்க அவர் கையில கொடுத்துட்டீங்கனா when you give it in his hands அவர் ஆசீர்வதிச்சு உங்களுக்கு தான் கொடுப்பாரு. He will bless and give it back to you. அவர் தின்னுட்டு போக மாட்டாரு. He will not eat and go. மற்ற சாமி மாதிரி அவர் தூங்க மாட்டாரு. Not like other gods. அவர் ஆசீர்வதிச்சு உங்களுக்கு தான் கொடுப்பாரு. He will bless and give back to you. நீங்க கொடுத்து பாருங்க. You just give it and see. ஆசீர்வதிச்சு உங்களுக்கு கொடுப்பாரு. God will bless you and give it to you. நான் இந்த ஆசீர்வாதத்துல ஒன்றை நான் கண்டுபிடிச்சேன். I found one thing in this blessing. வேதத்துல வாசிங்கன்னா when you read in the Bible மத்தேயு 14 அதிகாரத்துல Matthew chapter 14 இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். God did a miracle. அங்கே வனாந்தரமான ஒரு இடம். That was a wilderness. சாயங்கால வேளை ஆயிடுச்சு. That was the evening time. ஆண்டவரே சாயங்காலம் ஆச்சு. Lord it is evening now. எல்லாரும் அனுப்பிரோம். Let us send all the people. சொல்ற நீங்களே கொடுங்க. He said you give them. எங்கட்ட வெறும் அஞ்சு அப்பம் தான் இருக்கு. We have only 5 loaves. ரெண்டே ரெண்டு மீன் தான் இருக்கு. We have just 2 fish. அப்படியே எடுத்துட்டு வா. So bring it back to me. அதை எடுத்து வந்தாங்க. So brought them to him. ஆசீர்வதித்தார். God blessed it. கொடுங்க. Gave them. இவங்க நினைக்கல. They never thought. இருக்குறதே அஞ்சு இருக்கு. Just we have 5 loaves. நம்ம இருக்குறது 12 பேர் இருக்கோம். We are 12 people here.
ஆளுக்கு பாதி போட்டா இன்னும் ரெண்டு பேருக்கு இல்லாம போயிடும். If eat half at least there will be two people. என்ன பண்றதுன்னு யோசிக்கல. So they did not think what to do. என்ன பண்ணா? What did they do? தனக்குன்னு வச்சுக்காம they did not have it for themselves. அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. But they gave to others. வாசிங்கனா when you read the verse திருப்தியா சாப்பிட்டாங்க. They ate satisfied. மீதியா எடுத்தாங்க. And they took the remaining. ஆரம்பம் என்னது? What was the initial beginning? விசுவாசிகள் நல்லா கவனிங்க. Believers listen carefully. அங்க ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு போதும். That was food only for one person. ஆனா but then அது 5000 பேர் திருப்தி சாப்பிட்டாங்க. 5000 people fed on it. நீங்க என்ன நிலைமையில இருக்கலாம் நீங்க நல்லா கவனிங்க. You might be in any situation, please listen carefully. குறைவான ஒன்று கையில இருக்கு. You might have very little one. உங்க வருமானம் குறைவா இருக்கு. Your income is very little. நீங்க எங்க கொடுத்தீங்க? Where did you give it? ஆண்டவர் கையில கொடுத்தீங்க. You have given it in the hands of God. ஆண்டவர் ஆசீர்வதிச்சு God has blessed it. விட்டு he broke it கையில கொடுத்து and he gave you back. அவருடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா what was the end of it? நான் சொல்லுவேன். I would tell you வீட்டுல திருப்தி இருக்கும். There is satisfaction at home. நீங்க மீதியா எடுக்கிற அளவு கர்த்தர் ஆசீர்வதி. And God will bless you that you take in surplus. இதுல ஒரு ஒரே உண்மையை நான் சொல்லுகிறேன். There's a great truth that in this நீங்கள் யாத்திரை ஆமைத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்கன்னா Exodus 23 and 25 உன் தேவனாகிய கர்த்தரையே அவர் என்ன செய்வார்? What he will do? உன்னுடைய அப்பத்தையும் he will bless the bread and the water. யாருடைய அப்பம்? Whose bread? உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்கிறாய். அப்படிதானே? You serve your God. எத்தனை பேர் ஆண்டவரை சேவிக்கிறீங்க? How many of you serve your God? சொல்லுங்க. Tell it out. எத்தனை பேர் சேவிக்கிறீங்க? சேவிக்கிறீங்களா? கர்த்தரை நாம சேவிச்சா when we serve God நம்ம வீட்ல என்ன சாப்பாடு இருக்கு? What food will you have at home? நம்ம அமைதியா கேட்டிங்க. Why you very silent? நம்ம வீட்டுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு? What is the food that we have at home? கறி சாப்பாடா, மீன் சாப்பாடா, முட்டை சாப்பாடா, காடை சாப்பாடா, கோழிக்காய் சாப்பாடா? Is a meat or எந்த சாப்பாடு? இல்ல, என்ன சாப்பாடு தெரியுமா? What kind of food? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாடு. It is a food blessed by God. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? கர்த்தரால் ஆசீர்வதிக்க சாப்பாடு எப்படி இருக்கலாம்? How would be the bread that is blessed by God? தேவை கொஞ்சமா இருக்கலாங்க. The need may be little. உண்மையை விசுவாசிங்கன்னா பட் வென் யூ லிவ் அந்த சாப்பாட்டை திருப்தியான சாப்பாடா மாற்றுவார். God will make you to satisfy அந்த சாப்பாட்டில் மீதியா எடுக்க. And you can take in excess and surplus. ஆண்டவர் வந்து ரெண்டே ரெண்டு மனுஷனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார். God created a garden just for two people. அந்த தோட்டம் எவ்வளவு தெரியுமா? You know how is the garden? 5 வாட்ஸ் மோட்டர் போட்டது இல்ல, போர் போட்டது இல்ல. It didn't have 5 watts. அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாயறதுக்கு 4 பெரிய நதிகளை உண்டாக்கினார். God made 4 great rivers for this. நீங்க நினைக்கறீங்க இருக்குதே ரெண்டு பேருங்க. There is just only 2 people. அவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி God created a great garden. அதுக்கு தண்ணி பாயறதுக்கு 4 நதி. And there are 4 rivers for that. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கா எனக்கு தெரியல. வைகைன்றா, காவேரின்றா, அதன்றா, அந்த மாதிரி 4 நதி இந்த தோட்டத்துக்கு பாய்ந்து. And there were 4 rivers that is flowing in the Eden. அதுல என்னென்ன தோட்டத்தை வச்சாரோ தெரியாது. We don't know what kind of fruits and trees were there. ஆண்டவர் சொன்னாரு. God said, இதுல உள்ள எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிடுப்பா. You can eat all the fruits of this garden. எதை மட்டும் சாப்பிடாத. But forbid which one? அந்த ஒரே ஒரு மரம் இருக்கு பாரு. That one tree you have, right? அதை மட்டும் சாப்பிடாத. Don't eat that fruit alone. ஆனா பட் உங்களுக்கு திருப்தியே இல்ல. This man was not satisfied. இத்தனையும் விட்டுட்டு they left everything. தேவன் விலக்கினதை சாப்பிட்டு சாபத்தம் பார்த்து they ate the one that was forbid by God. வருத்தத்தையும் வேதனையும் அனுபவிச்சான். And they experienced all kinds of grief. ஆண்டவர் ஆசீர்வதித்த சாப்பாடு சாப்பிடல. They did not eat the one blessed by God. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க. Israel came out. அவங்கட ஆண்டவர் மன்னா பெய்ய பண்ணினார். God gave them manna. சாப்பாடு கொடுத்தாரு. And God gave them food. எப்படி சாப்பாடு தெரியுமா? What kind of food you know? மன்னா எப்படி தெரியுமா இருந்துச்சு? No, how was manna? தேன் போட்ட பனியாரம். It was like a with a honey dew. பனியாரம் தின்றீங்களா? Have you eaten that? பனியாரம் எண்ணெயில சுடுவாங்க. They will just cook with the oil. இவர் ஆண்டவர் எண்ணெயில சுட்டா பனியாரம் கொடுக்கலையா? But not with the oil. அது தேன்ல ஊற வச்சு கொடுத்தாராம். That was being soaked in the honey. பாவிங்க சாப்பிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? What did they tell after eating? என்ன மன்னா. What is this manna? What is this manna? இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. There's nothing else other than this manna. கறி இல்ல. There's no meat. மீன் இல்ல. There's no fish. கீரை இல்ல. There's no greenery. வெங்காயம் இல்ல. There's no onion. என்ன நல்ல தேன் போட்டு கொடுத்தார. He gave you with the great honey. இது அன்னைக்கு மாத்திரம் இல்லங்க. Not only that day. உங்க வீட்ல இல்லையா?
even in your house, right? Daily sambar thana, daily we have sambar. Indha sambara eva kattupidicharo therla paadi. I don't know who found this. Enga ammavukku indha sambara thavara yethume theriyum. My mother doesn't know except the sambar. Enga sambar enna saapadu theriyuma? You know what is sambar? ஆசீர்வதிக்கப்பட்டதுங்க. That was blessed by God. ஆசீர்வதிக்கப்பட்ட. That is blessed by God. எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் பையன் வந்தான். There's a pastor son who came to my house. அந்தக்கி chicken குழம்பு. That was a chicken gravy that day. Fish fry. And we had fish fry. சாப்பாடு கொடுத்தேன். So we gave him the food. ரெண்டு கையும் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணான். He prayed with both the hands. ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பொழுது தம்பி சாப்பாடு பண்ணுமா திரும்பி பார்த்தா பிளேட் கழுவி வச்சிருக்கான். After some time we saw that this plate was entirely clean. ஒரு கருவேப்பிலை இல்ல, ஒரு தக்காளி இல்ல, ஒரு பொரிச்ச மீனுக்கு முள்ளு இல்ல. There is no அந்த கோழிக்கு எலும்பு கூட இல்ல. There is no leftovers in the plate. Everything was clean. நான் எங்கடா போட்டேன்? He said I ate everything. எப்படிடா சாப்பிட்ட? How did you eat it? எங்க அப்பா சின்ன வயசுல எங்கள பக்கத்துல உட்கார வச்சு. My father used to keep us beside him. இந்த பிளேட்ல உள்ளது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. The thing in the plate is being blessed by God. இதுல ஒண்ணு கூட வைக்க கூடாது. Do not have anything left over. சின்ன வயசுலயே இந்த கருவேப்பிலை, தக்காளி, மிள்ளுமுனை, இந்த எலும்பு எல்லாத்தையும் நாங்க சவச்சு தின்னு பழகிட்டு. Right from the very childhood we used to eat everything, all the thing and no plate. பிளேட் அப்படியே துடைச்சு வச்சிருக்காங்க. And he has kept the plate very clean. நம்ம ஆளுங்க சோறு போடுங்க. But when you give food to our people. அது கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா. And that too we cook with great struggle. What is this? There's no salt. போடுங்க. You add the salt. ஏங்க நான் உள்ளூர்ல தாங்க பேசுறேன். I speak what is true. என் வீட்டில் உள்ள எல்லாரும் வச்சு தாங்க பேசுறேன். I speak with the people who are in my house. நான் கல்யாணம் பண்ணி 42 வருஷம் ஆச்சு. It is 42 years since I was married. எங்கேயாவது ஒரு நாள் வீட்டில் உப்பு இல்ல, புளி இல்ல, அது இல்ல, இது இல்ல, எனக்கு ஏன் இந்த சாப்பாடு செய்யல கேட்டதே இல்ல. I have never complained about the food. Why don't you do this? Why didn't you add this? எங்க வீட்ல சில வேளை ராத்திரி வேலைக்காரி போயிரா. Sometimes the servant maid would go home in the night. எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வயசாகி போச்சு. The owner of the house is very old. நைட் பண்ண முடியாது. And she cannot cook. Brothers கூப்பிட்டு. We used to call the brothers. பாஸ்டர் கீழே இருக்காங்க. Pastor is here. இப்ப மேலே வருவாங்க. He will come up now. பாஸ்டர் கேட்டு. You ask pastor. என்ன வேணும்னு பாஸ்டருக்கு இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுத்துருங்க. And give him whatever he desires. காசு கொடுப்பாங்க. And she will use to give the money. The brothers எல்லாம் உட்கார்ந்து நான் பேசுறேன். யாருக்கு மறவா ஒண்ணும் பேசல. I know all the brothers are sitting here. அவங்க கிட்ட எந்த காயிலும் எனக்கு இது வாங்கிட்டு வந்து சொன்னது இல்ல. I never asked them to get anything I want. ஆண்டி என்ன விரும்பறங்களோ வாங்கி வச்சிருக்கேன். I said whatever auntie wants just get it. அது என்ன விரும்பறங்களோ வச்சே திருட்டு. Let her keep whatever she desires. வச்சத ஸ்தோத்திரம் பண்ணி ஏன் பிளேட்டை வந்து பாருங்க. நீ கழுவ வேண்டிய அவசியமே இல்ல. When you see my plate you can see you cannot, you need to wash it all. சுத்தமா தின்னு முடிச்சிரு. I eat it very clean. ஏன்? Why? தங்கச்சிமாரே. Sisters. கவனிச்சு. Be careful. சாப்பாட்டு டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு கதை பேசிட்டு இருக்காத. Don't sit near, speak stories in the table. இது இல்லையா? அன்றைக்கு சொன்னானே மச்சம் இல்லையா, மீன் இல்லையா, கறி இல்லையா? அன்றைக்கு உனக்கு பிடிச்ச ஆவி பொல்லாத ஆவி. That day you have been possessed by an evil spirit. வெறும் மண்ணா தாங்க இருக்கு. You had only manna. திருட்டு எழுப்பு. You just eat and get up. இது என்னது? What is this? தேவன் கொடுத்தாக. This is given by God. நான் சொல்லக்கூடாதுங்க சொல்றேங்க. I should not tell but I tell you. ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். There was a man who was saved. சாப்பாட்டுல ஒரு முடி தெரியாம விழுந்துட்டனா. There was a strand of hair in the food. அந்த மனைவிய உதைக்கிற உத கடவுள் கூட சகிக்க மாட்டார். He will hit up his wife in such a way. எப்படி இது வந்துச்சு முடி? How did you have this hair in the food? எனக்கு நீ போட்டு கொடுத்தியாடி? You gave it just purposely for me. இது ரட்சிக்கப்படாத பாவி இல்ல. Not the sinner who is doing this. ரட்சிக்கப்பட்ட பெந்தெகோஸ்தக்காரன். The one who was being saved in the Pentecost. ஆனா அவருக்கு ஒரு காலம் வந்துச்சு. But there came a time. அவர் மிலிட்டரியில வேலை கிடைச்சதுங்க. He got a job in military. நான் உண்மை சம்பவத்தை சொல்றேன். This is a true incident I'm telling you. மிலிட்டரியில வேலை கிடைச்சது. He got a job in military. அவர் வரிசையில போய் சாப்பாடு வாங்குனார். So he was getting food in a line. சாப்பாடு வந்துட்டு. He got the food. ரெண்டு கையோ ஜெபம் பண்ணார். He prayed with both hands. ஆண்டவரே. Lord. தாகார்த்தை ஆசீர்வதி. Bless the food. ஜெபம் பண்ணிட்டு. And he prayed. கை வச்சு தூக்குறாரு பாருங்க. And he kept the hand up. அவர் கை ஃபுல்லா வந்து தலமுடி. There was bunch of hair in his hand. மிலிட்டரிக்கார வச்சா இப்ப யாரை உதைக்கிறது? We know from where he got it but there was a bunch of hair.
அனுபவத்துல பாத்துருக்கங்க. In my experience I have seen it. சாப்பாட்டுக்காக மனைவி அடிச்ச ஆளுங்க, the people who ஆண்டவர் சீக்கிரமா ஆசீர்வதிச்ச அந்த பொண்டாட்டி எடுத்துட்டு இவனங்களை சாப்பாட்டுக்கு அலையறத நான் பார்த்திருக்கேன். And people who have bitten and heated. சாப்பாட்டு மட்டும் விளையாடாதீங்க. Don't play with your food. விசுவாசிங்க, சாப்பாட்டு அலட்சியம் பண்ணாத. Believers don't despise the food. கஞ்சா இருக்கலாம், maybe it is porridge. கூழா இருக்கலாம், it might be just. யார் கொடுத்தது? Who didn't give it? இந்த கூழ் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ரோட்ல? The many people who doesn't even have this porridge to eat. இந்த கஞ்சி இல்லாம எத்தனை பேர் கையேந்தி இருக்காங்க தெரியுமா? The many people who give alms to you. இந்த தண்ணி கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க ரோட்ல காங்க தெரியுமா? The many people who doesn't even have water to drink. உங்கள் உடம்பில உள்ள திமிர் because of the ஆகாரத்தை குறை சொல்லாதீங்க. Don't find fault with the food. இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தந்தாரே. God has given you strength to drink this porridge. ஆண்டவர் சுகம் தந்திருக்காரே. God has given a healing to you drink it. நன்றி அப்பா. Thank you Lord. ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுறேன்ப்பா. Thank God and eat it. ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுறேன். I thank God and eat it. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க. I happened to go to a house. கல்யாணத்துக்கு போயிருந்தேன். That was a wedding. அங்க சாப்பாடு பரிமாறினாங்க. So they gave the food. என்ன கேட்டாங்க தெரியுமா? Now what did they ask? ஏய் தம்பி தம்பி. Brother. சோறு போடுறா. Give me some food. போறதெல்லாம் கறியா இருக்கு. Because it was full of meat. Plate full of curry. The plate was full of meat. சோறே இல்ல. There's no food. அவ்வளோ கறி போடுறான். So much of meat. எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எல்லா கல்யாணத்துலயும் கொஞ்சம் கறி போடுறான்னு கேட்பான். Everybody used to ask for meat. சோறு போடுறான்னு கேக்குறான். Yeah, they were asking for food. வந்தம் சோறு போட்டு கொடுத்தான். So the one gave the rice. நான் சாப்பிட்டுட்டு. Even I was eating. அப்ப நான் வாலிமேன். I was angry. சாப்பிட்டுட்டு. I ate. அந்த ஐயா எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடத்துனார தலைவர். அவர் தெரியும். I know the one அவரை பார்க்கலாம்னு மேல போனா. I went there. அவரு ஒரு ஒரு குடுவேல ராகி கூழ் கரைச்சிக்கிட்டு இருக்காரு. And he is eating that millet. என்னங்கள்? I asked uncle. எல்லாரும் கீழ இந்த மாதிரி விருந்து சாப்பிடுறாங்க. All are eating a great feast there. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? What are you eating? இதுதான் என் குடுப்பன. This is my fate. பிரதர், நிறைய பேருக்கு இருக்கு பிரதர், திங்க முடியாது பிரதர். Many people have it. உனக்கு ஆண்டவர் திங்கறதுக்கு பலம் கொடுத்திருக்காரு. But God has given you strength to eat. நான் துக்கத்தோட சொல்றேன். With great grief I would tell you. நான் சொல்ற வார்த்தை கடினமா இருக்கும். My words will be very hard. பட் சாப்பாட்டை மாத்திரம் குறை சொல்லாதீங்க. But don't complain about your food. அப்படி இருக்குமானா இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாங்க. If it's so, just ask the forgiveness and reconcile today. எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு சண்டை. Many people there are fights at the home. எங்க அக்கா வீட்டுக்கு போனேன். கருவாட்டு குழம்பு வச்சா என்ன டேஸ்ட்? நீ இந்த அரிப்பு கட்டவளை பண்றியே. What are you cooking? I went to my sister's house. That was very delicious. அவ அரிப்பு கட்டவளா இருக்கலாம். ஆனா வச்சிருக்க சாப்பாடு ஆசீர்வாத சாப்பாடு. She might be senseless but the food that she has prepared is blessed by God. கர்த்தர் கொடுக்காம இந்த அரிப்பு கட்டா பண்ண முடியாது. Without God giving you, this senseless girl could not cook it. பிள்ளைகளே, children, கர்த்தர் உங்க டேபிள்ல என்ன வச்சாரோ சந்தோஷமா சாப்பிடு. Eat happily whatever God has given you on your table. மறந்திராதீங்க. Don't forget one thing. இது ஆசீர்வாதத்தின் சாப்பாடு. This is blessed by God. Blessed food. This is a blessed food. எங்கட்ட கேப்பாங்க, பாஸ்டர் நீங்க என்ன டைட் பண்றீங்க? Many ask me what is your diet? என்ன டைட் சாப்பிடுறீங்க? 74 வயசுல அப்படியே சும்மா போடுறீங்களே. Even at 74 years you are very you. என் டைட் இதுதான். This is a diet. நான் என்ன சாப்பிட்டாலும். Whatever I eat. கீரை சாப்பிட்டாலும் சரி. Do I eat the greens? பருப்பு சாப்பிட்டாலும் சரி. Do I eat the dal? இந்த மாதிரி மூணு வேளை கறிதுங்கல. I don't eat meat all three times. நான் சாப்பிடு சாப்பாடு பாத்தீங்கன்னா நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. You will not even leave me. நான் எளிய சாப்பாடு சாப்பிடுறேன். ஆனா விசுவாசத்தோட சாப்பிடுறேன். என்ன சாப்பாடு? But eat with the faith. கர்த்தர் ஆசீர்வதிச்ச. God has blessed it. உன் அப்பத்தையும் your food bread தண்ணீரையும் and your water கர்த்தர் ஆசீர்வதிச்ச பிறகு அதுக்கு என்ன டேஸ்ட்? After God being blessing it, what அதுக்கு என்ன ருசி? What taste you need it? அதுக்கு என்ன உப்பு? What salt you need? ஆசீர்வதிச்சது யாரு? Who did bless it? கர்த்தர் ஆசீர்வதிச்சாரியா? God has blessed it. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரியா? God has blessed it. இந்த பயம் இருக்கா? Do you have that fear? டேபிள்ல அந்த பயம் இருக்கா? Do you have the fear on your table? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. இந்தையோடு இந்த சாப்பாட்டுக்கு முறுமுறுக்கிற வேலையை இந்த ஆவடி திருச்சபையில நான் கேட்கவே கூடாது. I should not hear any more from this day that murmuring and complaining about the food. கீரையா? It might be green. கஞ்சியா? It might be porridge. கூழா? It might be any kind of liquid. நான் சொல்லுவேங்க. I will tell you. ஆந்திராக்கு போயிருந்தோம். I went to Andhra. நிறைய அவங்க ஆந்திரா நிறைய சாப்பிடுவாங்க. Andhra people would eat much. நாங்க கொஞ்சம் சாப்பிடுவோம். But we used to eat little. நிறைய பண்ணிட்டாங்க. They have done much. அங்கிள். They said uncle. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுவீங்க. We thought you will eat well so we have cooked much.
என்ன பண்றது அங்கிள்? What to do uncle? என்ன பண்றதா? What is you? தண்ணி ஊத்து. Just pour some water in it. நான் சாப்பிடுறேன் நாளைக்கு. I will eat it tomorrow. நாளைக்கு நான் சாப்பிடுறேன். I will eat it tomorrow. அங்கிள் எப்படிங்க உங்களுக்கு? அம்மா தண்ணி ஊத்துமா நாளைக்கு நான் சாப்பிடுறேன். Pour some water, I will eat tomorrow. தண்ணி ஊத்தி and they poured it. நல்ல கும்பால் எடுத்து சாப்பிட்டேன். And I ate in the next day. நல்ல சமாதானம் இருக்கேன். சளியா பிடிச்சிச்சு. I think I'm well now. பிடிக்கல எனக்கு பிடிக்காது. I will not catch cold. انا நம்ம கூட வந்த பிரதர்ஸ் முறுமுறுதாங்க. But the brothers who came with me murmured. நாங்கள் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு கஞ்சி வைத்து விட்டார். We are coming from Tamil Nadu but you gave us porridge. அந்த சிஸ்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? What is it? பாஸ்டரே திருட்டு போறாரு. Even pastor is eating that. ஏ இட்லி சாப்பிட்டாதான் செரிக்குமா? Well, if you eat idli, you can digest it. கால்கறி வேஸ்ட்ங்க முடியுமா? Well, you can eat that. எனக்கு கால்கறிங்க தெரியும், கறிங்க தெரியும், எனக்கு கஞ்சி குடிக்க தெரியும். I know even to eat meat and also to drink the porridge. Don't waste your food. எனக்கு ஆத்திரம் உண்டாக்குற ஒண்ணே ஒண்ணு உண்டாக்குற சாப்பாட வேஸ்ட் பண்ற. When you waste food, that is one சாப்பிடு. How much ever you can eat, don't waste. But don't waste the food. உன் அப்பத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். And I will bless your bread. அதனுடைய முடிவு என்னன்னா, And end of it, உன் வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன். I will take away all the sicknesses from you. ஏன் சாப்பாடு நீ ஆசீர்வாத சாப்பாடு சாப்பிடுவேனா? When you eat the blessed food of me, உன்னை விட்டு என்ன விலகுன்னு கேட்டா, Now what will go away from you? வியாதி விலகும். All the sickness. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். I will take away all the sickness from you. உங்களுடைய இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்காதீங்க. Not according to your lust and desire. உங்களுடைய ருசிக்கேற்ற போஜனம் கேட்காதீங்க. Don't ask for food according to your taste. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சு கொடுத்தாரோ. Whatever God blesses and give you. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise God. ஆண்டவரே. Lord. இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. Thank you for giving me this food. நன்றி உள்ள உணர்வோடு. With a great thankful heart. சாப்பிடுங்க. Eat it. கர்த்தர் நீங்க நன்றி உள்ளவங்களா இருங்க. And be thankful to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நீங்க நிச்சயமா and surely நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. There is no doubt that you will be blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? May God bless you all. நான் ஒரே ஒரு பாடத்தை பாஸ்டர்ட்ட படிச்சேன். I just learned one lesson from my pastor. அங்க எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கும். There would be food for everyone. காலையில ஒரு தட்டல போட்டுருவாங்க. Morning they put in a plate. சாம்பார் கூட்டெல்லாம் அங்கேயே வச்சிருவாங்க. They have all the side dishes and sambar. அத மாதிரி என்னால அப்படி நடக்கும். It happens every day. ஒரு நாள் இட்லி. What it was idli. ஒரு எத்தனை இட்லி வருதோ அதை பங்கு போட்டு வச்சிருவாங்க. So they will distribute the idli how much ever they get it. பங்கு போட்டு வச்சிட்டான். So they distributed as such. பாஸ்டர் சாப்பிட்டு பாஸ்டர் was eating. இப்படி ஒரு மேடை இருக்கும் அங்க கைகளோ வந்தாரு. And he came for washing hands. அது கீழ குப்பை தொட்டி. And there was a dustbin there. அந்த குப்பத்துல ரெண்டு இட்லி இருக்கு. There were two idlis in the dustbin. இவரு தாமஸ்க்கு வரோம். He called me, Thomas, come here. இது என்ன இது? What is this? இட்லி. He said இட்லி. இது எப்படி இங்க வந்துச்சு? How did it come here? தெரியாது பாஸ்டர். I don't know pastor. சமையல்காரனை கூப்பிட்டாரு. He called the cook. இந்த இட்லி எப்படி வந்துச்சு? How did the idli come here? தெரியாது பாஸ்டர். I don't know pastor. ரெண்டு மூணு பேரை கேட்டாரு. He called many two. இந்த இட்லி எப்படி வந்துச்சு? How did the idli come here? தெரியாது. We don't know pastor. சமையல்காரனை கூப்பிட்டாரு. He called the தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. The water is boiling out. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. The water is boiling. தம்பி அடுப்பான. Brother close the இந்த இட்லி எப்படி குப்பை தொட்டிக்கு வந்துச்சுன்னு தெரிகிற வரைக்கும் எனக்கும் சோறு இல்ல எவனுக்கும் சோறு இல்ல. Until I know வீட்ல சோறே பண்ணக்கூடாது. There should not be any food until I know how this idli came in here. அன்றைக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. That day it was very hard for us. எங்க அப்படி வளர்த்ததுனால தான். But since we were grown up in such way. பேசுறங்க. Today I'm standing and speaking now. 11:30 மணி வரைக்கும் ஒருத்தம் ஆயத்தர்கள். Until 11:30 25 பேர் இருக்கோம். We were 25 people. சமையல்க ஆரம்பிக்கறாங்க. ஐயா உங்களுக்கு அது பண்ணட்டுமா? The cook went and asked, "Shall I do for you, pastor?" உண்மை வர்ற வரைக்கும் அடுப்பை கொளுத்த கூடாது. Is it until I get the truth there should be no cooking? 12 மணிக்கு ஒருத்தம் வந்தான். 12 o'clock one person came. Pastor. He said, "Pastor, மன்னிச்சுங்க பாஸ்டர். Please forgive me pastor. நான் தான் போட்டேன் பாஸ்டர். I was the one who cast it away. என்னதுக்கு போட்ட? Why did you cast it? Pastor. அஞ்சு இட்லி வச்சாங்க. They gave me 5 இட்லிஸ். ஒரு கப்ல சாம்பார் வச்சாங்க. They gave sambar in one cup. நான் ரொம்ப பசஞ்சு சாப்பிடுவேன். And I ate with நல்ல இட்லில பசஞ்சு சாப்பிடுவேன். I used to eat with great. அந்த சாம்பார் மூணு இட்லிக்கு தான் போதுமா? But the sambar was enough only for 3 இட்லிஸ். எல்லாரே கேட்டா எல்லாரும் சாப்பிட்டாங்க. I asked everyone they all ate. தொட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. So I threw it away. அந்த கப்பு சாம்பார்ல சாப்பிட்டு பழகி இருக்கணும். So you should have acquainted to eat with that. பாஸ்டர் சொன்னாரு. Pastor said. நல்லதுப்பா. It is good. இந்த இட்லி எப்படி வந்தது தெரியுமா? You know how did this idli come here? யாரோ ஒரு மனுஷன் some person
நைட் கண்ணு முழிச்சி he was awake all through the night சம்மட்டி அடிச்சி and he was beating the hammer உழைச்சி and he worked out அவன் வைத்த கட்டி காணிக்கப்பட்டல போட்டான் and he gave the offering அதான் உனக்கு இட்லியா வந்துச்சு and that came as idli to you உனக்கு தெரியுமா you know அது மாத்திரலப்பா not only that நீ அனாவசியமா குப்பை தொட்டில போட்டு போயிட்டல you just threw it away in the dustbin இந்த ரெண்டு இட்லிக்காக வாசல்ல எத்தனை பேர் காத்துறாங்க there are many people waiting for just two idlis at the ரெண்டு இட்லி இல்லாம எத்தனை பிள்ளைங்க துடிச்சிட்டாங்க தெரியுமா many children were suffering just for two idlis you know இந்த இட்லி வந்த பகம் உனக்கு தெரியுமாப்பா you know in what way did you get this idli அந்தக்கு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கஷ்டமா இருந்துச்சுங்க those words were very hard for them ஆனா ஆண்டவர் எங்களை இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிற காரணம் but the reason why god has blessed us so much today எங்க வீட்ல நான் கத்து கொடுத்திருக்கிற காரணம் the lesson that I taught today நீ என்ன வேணுமானாலும் வாங்கி தரேன் I give you whatever you want ask me but don't waste anything முறுமுறுக்காத don't complain இதுதான் வேணும் I want only this இது இருந்தா தான் சாப்பிடுவேன் only if you give me this I will eat இது இருந்தா தான் உள்ள இறங்கும் only if I have this I can eat it நான் சொல்லுவேன் வாங்கி தர மாட்டேன் I will tell don't get them அப்படி என்ன இறங்குறதுக்கு why they know so they need it purposely நான் சொன்ன காரியம் வந்து கேக்க நல்லா இல்லாம இருக்கலாம் but maybe whatever I said may not be hard dining table உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்குதுங்கறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நல்லது but if you come to know that your dining table is spoiling your blessing that is good இந்த எல்லாம் தீர்மானிங்க just decide today கஞ்சி இருந்தாலும் சரி though it may be a porridge கூழ் இருந்தாலும் சரி or it may be any kind of உப்பு இருந்தாலும் சரி it might be salt சாப்பாட்டை மட்டும் நீங்க குறை சொன்னீங்க அப்படின்னா if you complain about your food அந்த சாப்பாட்டுக்காக நீங்க அலைய வேண்டியதா இருக்கும் you may have to wander for that food இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது பாஸ்டர் வாயால் சொல்லக்கூடாது I should not tell this word என்றாலும் எச்சரிச்சா but I want to warn you செய்ய அந்த பாவத்தை செய்யாதீங்க don't commit that sin எத்தனையோ வீட்ல ஆகாரம் இல்ல கத்த நம்ம வீட்ல மூணு வேளை ஆகாரம் கொடுத்தார் there are many houses who doesn't have food but god has given 3 meals for us யா வீட்ல மூணு வேளை ஆகாரம் குறவில்லாமல் சொல்ற கை தூக்க பார்க்கலாம் how many of you say that you have food எல்லாரும் இருக்கா do you have food கொஞ்சம் வெளிய பாருங்க so look outside எத்தனை பிள்ளைங்க அப்பா the many children who ask for food they say we are hungry apne kathrudukku avanga kolambu thevillanga they don't want any gravy avangalukku palaya kanji irundha podunga adu kekkuradhukku oru thirukanga they just need the whole food en anbana devanudaiya avargale my dear ones of god nama seigira arpamana sinna thavargal even the smaller mistake that we commit valken periya aashirvaatha kedutharu that will spoil the great blessings of our life na neram eduthu oru thagappanaga en ullathin paarathai நான் உங்களுக்கு கூட்டிட்டேன் having taken time I as a father have given my burden to you let us all stand up இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல in this resurrected day ஆண்டவர் ஏன் உயிரோடு எழும்பி வந்தார் என்று சொன்னார் you know why Jesus came rose up and came again பொல்லாங்கிலிருந்து உங்களை இரட்சித்து to redeem you from iniquities நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் and that you may be blessed நீங்களும் உங்க வீடும் சமாதானமா இருக்கணும் you and your house should be peaceful நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் விருத்தி அடையணும் and there should be proliferation in all the things that you do உங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டு வியாதியை தேவனங்கள் வீட்டை விட்டு விலக்கணும் and there should be prosperity in your food and god should take away all the sicknesses from your home ஆண்டவரே lord இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஆசீர்வாதம் எங்க மேல் இறங்கட்டும் lord let the blessing of this resurrected day come upon us ஒரு நிமிஷம் கைய உயர்த்தி சொல்லுமா let us all raise our hands and say எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபிக்கலாம்னு விரும்புறீங்க how many of you want to pray for yourself இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் lord this blessings of the resurrection hallelujah hallelujah எந்தன் தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே உந்தன் வசனம் கைக்கொள்ளவே நான் உந்தன் வழிகளில் நான் உந்தன் கை கொள்ளுவே நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவே தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்
ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380417774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.